மற்றவங்க தமிழ் சொல்லி கொடுத்துருந்தா சொல்றாங்க முடிக்க தமிழ் அதுல ஒரு
கடந்த ராஜாராம் ராணிக்கு இன்னொரு பக்கம் வனவாசம் வேணாம் வனவாசம் இருக்கணும் வனவாசம் இஷ்டம் மரபு தெரிஞ்சது ஜனாமல் தெரிஞ்சது ரொம்ப ஒவ்வொரு ராமனும் ஒரு நிஜமாவது ராமன் எத்தனை ராமன் ஒரு 1000 கோடி ராமன் உண்டு. ஒரு ராமன் 2 ராமன் கிடையாது, நிறைய ராமன் உண்டு. அழகா வனவாச விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் குழந்தை. அப்பதான் சூர்பனகாரம் கூட்டா ரொம்ப ஹாஸ்யம் எல்லாம் பகவான் நல்ல பகவான் ரொம்ப ஜோதி ராமச்சந்திரமூர்த்தி. அழகா சூர்பனகாரம் கூட்டா கழவி குமரி வேஷம் போது அழகா வந்துட்டான். வந்துட்டா பகவான பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு வந்துடும் சௌக்கியமா சுத்தமாக ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு. இந்த காலத்தில் ஃபாரின் எல்லாம் லிவிங் டுகெதர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், நம்ம ஊர்லேயும் வந்துருக்கு. உனக்கு எனக்கும் இருக்கு, அந்த பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வராது. அப்படிக்கெல்லாம் தெரிஞ்சு பயந்து இருக்காங்க. லிவிங் டுகெதர் சூர்பனகாவே ஆரம்பித்து வச்சிருக்காங்க. அதாவது அசுரவாயத்தில் இந்த புத்தி வரும்னு சாப்பிடும். அசுரவாயா இதுதான் இருந்தா இந்த லிவிங் டுகெதர் அப்படின்றதுன்னா அசுர சுவாவம் அசுர குணம் அசுர வாழ்க்கை. அதாவது வாழ்க்கைக்கு நிச்சயமா கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். உடனே ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், அம்மா நான் பாடி என் பொண்டாட்டியோட இருக்கேன். அவ்வளோதா என் தம்பி இருக்கான் பாரு லக்ஷ்மணன், என்ன அழகா இருக்கான் பாரு, எவ்வளவு வேலை பண்றான் பாத்தியா, அவன் உடம்பு கட்டுமஸ்தான உடம்பு. நான் தண்டத்துக்கு சும்மா உட்கார்ந்து இருக்க வேலை பண்ண தெரியாது. நீ என்ன விட அவனை கல்யாணம் பண்ணா சௌக்கியமா இருக்கலாம். பொண்டாட்டி வேற கூட இல்லை, ரொம்ப நாளா தனியா இருக்கான் பைய, அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணா சௌக்கியமா இருக்கலாம். எனக்கு பக்கத்துல தலையிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கா, என்ன பண்றது அவ்வளோ அப்படின்னு. உடனே சூர்பனகா பார்த்தா இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் லக்ஷ்மணத்தை ஓடினான். லக்ஷ்மணன் பார்த்தா அண்ணா வந்து மாசிடுற முடிவு பண்ணிட்டாரு, நம்ம மாசிடப்படாது அப்படின்னு அழகா லக்ஷ்மணன் தீர்மானம் பண்ணிட்டான். உடனே சூர்பனகா பார்த்தான், நீ ரொம்ப அழகா இருக்கு ஆனா கொஞ்சம் மூடதான் அந்த பவலா இருக்கு. சூர்பனகா பார்த்தா என்னதா சொல்றாரு, ஏமா அவர் வந்து அழகா ஓனர் உட்கார்ந்துருக்கார், என்னுடைய யஜமான உட்கார்ந்துருக்கார், நான் வேலைக்காரன் கஷ்டப்பட்டு மண்வெட்டி எடுத்து எல்லாம் வெட்டின் இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீயும் ராஜகாரியா நிற்கணும், இது தேவையா உனக்கு. இதை விட ராமர கல்யாணம் பண்ணிட்டா எஜமானியா உட்கார்ந்து இருக்கலாம். அவர் பக்கத்துல அந்த அம்மா அவர் அழகா உட்கார்ந்து இருக்கா பாத்தியா சீதா அம்மா, நீ உட்கார்ந்து உனக்கு சேர்க்கல்லவா நான் கைங்கரியம் பண்ணுவேன். சூப்பனா பார்த்தா இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு 5 ரூபா திருப்பி 2 பேரும் மாத்தி 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 சுப்பா அடிக்கிற மாதிரி எடுத்து விட்டா அப்பதான் கடுப்பாய பார்த்தா. இத்தனைக்கும் காரணம் ஒரு சீதை, அவரை பின்னிட்டு வந்தா சாமா 2 பேரும் நிறுத்துவான் அவருக்கு விட்டுறாங்க வந்து. அப்பதான் பாந்து அப்பதான் பகவான் ஏ லட்சுமணா அப்படின்னு கத்தினா அப்பதான் மூக்கு காவிய ஒட்டி வெட்டி அனுப்புறார் லட்சுமணன். அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டா அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கான். அழகா உடனே சூர் பனக ஓர கரதூஷணாதிகள் இடத்துல சொல்றான், முதல்ல சொல்றதே ரம்சா ராமன் எல்லாரையும் வதம் பண்ணி ஜெயிச்சுட்டான். திரும்பி எல்லாருமா வரா, 14000 ராட்சச வீரர்கள் ஒன்னா வராளாம் சண்டை போடுறது, ஆச்சரியமா வராள. 14000 ராட்சச வீரர்கள் வால்மீகி மகர்ஷியா அந்த இடத்துல வயிறு பிடிக்கிறார். என்ன போதோ சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணா ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. 14000 ராட்சச வீரர்கள், அதாவது எப்படி வேணா யுத்தம் பண்ணுவா, யுத்த தர்மம் எல்லாம் இல்லாதபடி யுத்தம் பண்ணுவா ராட்சச கூட்டம். சதுர்தசகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணா, பீம கர்மான்னா பயங்கரமான கர்மாக்களை பண்ணுவார். இப்ப பிளைட கொண்டு இடிக்கிறார், பாம்பு வைக்கிறார், இதெல்லாம் ராட்சசத்தனம். யுத்தம் தான் நேரடியா உலகத்துல நின்று யுத்தம் பண்ணணும், அதுக்கு பேர் தான் யுத்த தர்மம்னு பேர். இந்த மாதிரிதான் தீவிரவாதம் எல்லாம் ராட்சச கர்மாக்கள். அதனால ரொம்ப அழகா வால்மீகி சொல்ல ரக்ஷசாம் பீம கர்மணா ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. இன்னொரு பக்கம் தர்மயுத்தம் மட்டுமே தெரிஞ்ச ராமச்சந்திரமூர்த்தி அவர்தான் வராரா. அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா பெரிய கூட்டம் வருது, நீங்க சீதா மாதா அழிச்சுட்டு ஓரத்தில் நில்லுங்கோ, கொஞ்ச நேரத்தில் நான் சண்டை போட்டி வாழலாம் ஜெயிச்சுடுறேனுக்கா. லக்ஷ்மணன் சுயம் ஆதிபேஷ் அவதான், அதனால அவரால் முடியும். உடனே ராமச்சந்திரமூர்த்தி சிரிச்சானா, இல்ல லக்ஷ்மணா
இந்த யுத்தம் நான் தான் பண்ணணும். சுமித்ரா மாதா சொல்லியிருக்கா, பிறந்த உனக்கு பெற்றவே வனவாசத்திற்காக தான், சிஷ்டத்வம் வனவாசாய அம்மா சொல்லுவா, அழகா சொல்றா, நான் உன பெற்றவே வனவாசத்துக்காக தான், லக்ஷ்மணா போகோ அப்படின்னு புரட்டி விடுறா அம்மா பாகவத பகவத் கைங்கரியம். அதனால லக்ஷ்மணன் சொன்னா, நான் தான் சண்டை போடுவேன் வனவாசனா, இல்ல 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 நான் தான் சண்டை போடுவேன். ஏன்னா உனக்கு அம்மா வந்துருந்தா, உனக்கு பலம் குறைஞ்சு போயிருந்தா, சொத்த இல்லையோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நடுங்க ராமன் சிரிச்சு, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு வழக்கு பாக்கி நிற்கிறது, அந்த வழக்கை இன்னைக்கு பைசல் பண்ணணும்னுட்டான். முடிச்சு பார்க்கறேன், இவருக்கும் எனக்கும் வழக்கா, அது திவ்ய தம்பதிகள் வேறு, இவால வந்து திவ்யமான தம்பதிகளே கிடையாது. ராமன் இருக்கு மேடம் சீதைக்கு அயோத்தியின்னு கிளம்பி வந்தவன், எப்பேற்பட்டவள் தாயார். அவர் சொல்றா பாக்குறா, என்னடா அது, எனக்கும் இவருக்கு என்ன வழக்கு, தாயார் மூளை போட்டு கசக்கி கசக்கி பாக்குறா. கடைசி வரைக்கும் தாயாருக்கு ஞாபகமே வரல, ஒண்ணுமே நான் பண்ணலையே, ஏன் இப்படி பண்றாரு, என்ன சொல்றாரு. அவர் ராமனையே பார்த்தா, எனக்கும் சீதைக்கும் உள்ள விவகாரம் அவர்கள் லக்ஷ்மணன் வாய முடிஞ்சார், நம்ம நுழையப்படாது, இதெல்லாம் ஒரு தர்மம், தம்பதிக்கு நடுவில் யாருமே நுழையவே கூடாது, ஒரு எல்லைக்கு மேல போகும்போது அர்த்தம் தம்பதிக்குள்ள நுழைஞ்சவர்களால் ஒதுங்கிட்டார். இந்த சீதா பிராட்டி கண்ணால கேட்டார், என்ன சுவாமி என்ன வழக்கு, புரியலையே. இப்ப பகவான் போய் பார்த்தா, பகவான் காட்டுக்கு கிளம்புறார், பட்டாபிஷேகம் சொன்னா பட்டாபிஷேகத்தை கேன்சல் பண்ணிட்டு காட்டுக்கு போகணும். அப்ப உடனே பகவான் சீதைகிட்ட வந்து சொல்றார், சீதை நீங்க இருமா, கைங்கரியம் பண்ணு, நான் காட்டுக்கு போறேன், 16 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துருவேன் சொல்றார். சீதா பிராட்டி, அதெல்லாம் கிடையாது, நானும் வருவேன், என்னமோல சொன்னா பகவான், அதெல்லாம் வேண்டாம், காட்டு வாழ்க்கை கஷ்டம், சிங்கம் புலி கோரமான மிருகங்கள் உண்டு, இந்த மாதிரி அம்சத்தூடிகா மஞ்சம் கிடையாது, நிம்மதியா தூங்க முடியாது, எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும், காட்டுல தபஸ்விகள் தான் வாழ முடியும், நைஷ்டு போனா எனக்கு கஷ்டம், எல்லாம் சொன்னார், பிராக்டிக்கலா எல்லாம் சொன்னார். தாயார் எதையும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. உடனே என்ன பண்றது அப்படின்னு தெரியலையா, கடைசியில தாயார் பார்த்தா எப்படி இவரோடதான் போகணும்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டா தாயார். எங்க அப்பா என்னமோ, நீ ஒரு சொத்த வில்ல முறிச்சதுக்கு பெரிய ஆண் புருஷன், புருஷோத்தவன், பெரிய ஆணையரன், பேராண்மை படைத்தவன் சொல்லி உங்களை நம்பி என்ன கையை கொடுத்துட்டார். எங்க அப்பாவுக்கு தெரியல, நீ பிரியம் புருஷ விக்கிரகம், ஆம்பள வேஷம் போட்ட பொம்பளைன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போயிருக்கு. எங்க அப்பா ஏமாந்து போயிட்டார், ஒரு சொத்தவில்ல முறிச்சு போட்டதுக்கு நீர் என்னமோ பெரிய பரம புருஷன், புருஷோத்தமன் வீரன் சத்ரியன் என்னமோவா சொன்னார். எல்லாம் பொய், பிரியம் புருஷ விக்கிரகம், நீ ஆண் வேஷம் போட்ட பெண் பிள்ளைன்னு பகவான் சுருக்குன்னு வந்துருத்தான். எப்பொழுதுமே புருஷாளுக்கு ஆட்டுக்காரி சொன்னா வந்து செருக்கு செருக்கு போகணும், லோகத்தை பிச்சைக்காரி சொன்னா கூட போகணும் புருஷாளுக்கு, ஆட்டுக்காரி சொன்னா உச்சாணி கும்பலதான் உட்காருவார். அது எங்க சுத்தம் இல்லை, ராமனோட சுத்தம், எங்களோட சொல்லவே இல்லாது, அது ராமனோட சேர்ந்து சேர்ந்த ஆண் வர்க்கம் அந்த ஜீல வந்து உலகத்தை யார் சொன்னாலும் தெரியாது, கொண்டாடி சரியான சொன்னால் கூட குத்தமாதான் தோணும், யார் என்ன சொன்னாலும் இரிட்டேஷனே வராது, கொண்டாட்டி சாதாரணமா சொன்னா கூட இரிட்டேஷன் வரும், அது அப்படிதான், அது மாற்ற முடியாது. ராமச்சந்திரமூர்த்தி சத்திரியன் நிறையா சுருக்குன்னு கோபம் வந்தது, சுபாவமாவே சத்திரியாளுக்கு கோபம் வந்து ரோபம் ஜாஸ்தி. உடனே பகவான் சரி வாழ்க்கை எப்படி வயசுன்னு போயிட்டார், அது இவ்வளவு நாள் மனசுக்குள்ள வச்சிருக்காரு, 13 வருஷம் ஆயாச்சு காட்டுக்கு வந்து, 13 வருஷம் ஆயாச்சு, கடைசி 1 வருஷத்துல தான் இப்படி நடக்கிறது, அந்த 13 வருஷம் ஒவ்வொரு ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் சுவாமி இருந்தார் அப்படின்னு காண கிடைக்காது. பாதார் பெருமான் அதை இப்ப நிரூபணம் பண்றேன், நான் இன்னைக்கு நிரூபணம் பண்றேன், நான் ஆண் வேஷம் போட்ட பெண்ணா இல்லாட்டி ஸ்வயமாகவே ஆண் அழகனா புருஷோத்தமனா இன்னைக்கு சீதா பிராட்டி காட்சியிருக்கார். சீதா கண்டு போனா சிதையா 13 வருஷம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கா, முகத்துல காட்டவே இல்லையே, கோபத்தை பதியுமே கடவுள் அரைஞ்சு காட்டிருக்க வேண்டாமா, இல்லாட்டி பேசாம முகத்தை திருப்பி இதுதானே புருஷா ஒரு சொல்லி ஆட்டுக்காரத்தை கோச்சுக்கிட்டு மிஞ்சி மிஞ்சி போனா இவ்வளவுதானா, இல்லாட்டி திரும்ப ஒண்ணு வெளில போயிட்டு பசி வந்தாலும் திரும்ப ஆட்டம் பண்ணுங்க இவ்வளவுதானே, இல்லாட்டி தலைவலி வந்தா திரும்பி அவாட்டியே பாசி போட்டு
இவ்வளவுதான் மேக்சிமம் இவ்வளவுதான் இருக்குனால வந்து பெரிய ரோசம் நைராக்கியம் அப்படி ஏற்பட்டு நம்ம ரிஷிகேஷ் பேசக்கூடாதா ஹரித்வார் பேசக்கூடாதா இல்ல அது ராஜ்யங்கள் மாதிரி காரியத்தான் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் ஒரு நாள் போகிறேன் போகிறேன்னு சொல்றேன் யாரும் சன்னியாசம் கிளம்பவே மாட்டான் சன்னியாசம் போனதும் திடீர்னு கிளம்பிடுவான் சொல்லவே மாட்டான் அவன ராமச்சந்திரமூர்த்தி 13 வருஷமா ஹிருதயத்தை வச்சு மறைச்சிட்டு இருக்கானாம் இப்ப அவன் ஞாபகம் வச்சுட்டு 16,000 ராட்சச வீரர்களோட தனி ஒருவனாக நின்று நான் யுத்தம் பண்ணி காற்று எந்த இடத்துல நின்னா இந்த யுத்தத்தை சீதா பிராட்டி ஜோரா பார்க்க முடியுமோ அந்த இடத்த நிறுத்தி வைக்கிறான் லக்ஷ்மணனே அசந்து போனார் அண்ணாவுக்கு மன்னிப்பு உருவாக்கிய சண்டையா இருக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு அதுக்குள்ள வந்துட்டார் அப்பதான் சதுர்தசகஸ்ராணி ரட்சசாம் பீம கர்மணாம் ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி வாழ்வுக்கு ஸ்லோகம் ஒரு பக்கம் தர்ம யுத்தமே தெரிந்து ராமன் தலைவனா நிற்கிறானே ராட்சசியோட 16,000 பேர் அதர்ம யுத்தம் தெரிஞ்சவன் அவன் எதிர்பக்கம் நிற்கிறானே இந்த யுத்தம் என்ன ஆகுமோ முடிவு யார் ஜெயிப்பார்களோ தெரியலையே கதம் யுத்தம் பவிஷ்யதி வால்மீகியே வயிறு பிடிக்கிறார் அப்படின்னு தெரியவாள் இந்த சோழத்தை அந்த குழந்தை நிறுத்தி நிதானமா நீட்டி வழக்கி ஒரு 1.5 நாள் உபன்யாசம் பண்ணும் கேட்டுலே இந்த குலசேகர ஆழ்வார்க்கு அப்படியே கோபம் கோபமா வந்தது அப்படின்னு கத்தினார் தளபதி விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்தார் சுவாமி சதுரங்க சேனை தயாராகட்டும் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணும் பிடி எதுக்கு சதுரங்க சேனை ஒற்றங்க யாரும் வந்து யுத்தம்னு சொல்லல குலசேகர ஆழ்வாருடைய பிரதேசத்தை ஜெயிக்கிற தைரியம் சோழனுக்கோ பாண்டியனுக்கோ கிடையவே கிடையாது பெரிய சேரக்குல திலகன் எங்கள் குலசேகரன் ஒரு பொண்ணும் முறையில ராஜா சொல்லியாச்சும் மறுபேச்சு கேட்க முடியாது சரி அவன் சதுரங்க சேனையை தயார் பண்ணிட்டான் மந்திரிகளை கேட்டா என்ன யுத்தம் எனக்கு ஒண்ணும் தெரியலையே வடக்கு பக்கம் போகணுமா தெற்கு பக்கம் போகணுமா எந்த பக்கம் போய் யுத்தம் பண்ணணும் நீ முதல் தயாரா போறான் மந்திரிகள் புரிஞ்சிருந்தா ராமாயண கதை கேட்டதுல ராமனுக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிட்டான் ராமன் தனியா நிற்கிறான்னு ஏகத்த ராமோ தர்மாத்மா என் ராமன் தனியா இருக்கானா சதுரங்க சேனை என்கிட்ட இருக்கு என் ராமன் தனியா நிற்கிறான் நான் எதுக்கு உசுரோட இருக்க கிளம்புறேன் நடக்கிறது அயோத்தியால கோவில் கட்டணும் ஆசை கூட படாத அழுத்த இந்து குழந்தைதான் இருக்கும் இதுக்கெல்லாம் கை கட்டாது பிரார்த்தனை பண்ணுவோம் அயோத்தியால கோவில் கட்டணம் தங்க மாளிகை கட்டியே ஆகணும் நம்ம ஆயுத நம்ம கண் கொண்டு ராமனுடைய கணக்க பவனத்தை பார்த்தாங்க குப்பலேச்ச ராமன் இருக்கான் நெஞ்சு வெடிச்சு சதரமாகிறது நமக்கு எல்லாம் என்ன இந்துக்கள் நம்பலாம் நம்ம தான் சதம்ப ஒப்பாமல் இருக்கோம் சபரி பெருக்கம் பால்கிருஷ்ணன் 2 ரூபாய் ஏசி டிவி மண்ணாங்கட்டி எல்லாம் இருக்கு அச்சராந்த போல் பிரம்மாண்ட நாயகன் சக்கரவர்த்தி திருமகன் தசரத சக்கரவர்த்தி தங்கத்தில் போட்டு சாலாட்டு பாடின ஒருத்தன் உத்தமன் வீரன் அழகன் அசகாய சூரன் அவனுக்கு ஒரு தங்க மாளிகை கட்டி வருவாங்க ஏழை பள்ளி உட்கார வச்சு அழகா காலாற்று பாடி மண்ணு புகழ் கோகலை கண் மணி வயிறு வாய்த்தவனேன்னு பாடமும் தோண மாட்டேங்கிறதே நமக்கு பெருக்கு சண்டை வேற எங்கேயாவது கோவில் கட்டலாமே ஏன் நீங்க மட்டும் மாமரத்து காலி பண்ண எங்கேயாவது போக வேண்டியதானே இந்தியாவில் காலி பண்ண சகாதார பாடையோடு போக வேண்டியதானே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும் நல்ல தண்ணி இருக்கணும் டிவி ஒழுங்காகணும் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்புறம் ராமச்சந்திர மூர்த்தி மட்டும் குப்பம் ஏற்படுறா இல்லையோ ஏ ரோஷம் வரமாறு ரோஷம் வரணும் நம்பராமன் நம்பராமன் முன்னா இருக்கணும்னு நம்ம நினைச்சுத்தான் ஆகணும் நீங்க பெருசா அந்த போய் ஒண்ணு எதையும் இடிக்க வேண்டாம் ஒண்ணு உடைக்க வேண்டாம் ஹதயத்துல ராமா உன் கோவில கட்டணும் என் ஆயுஷில நாம் பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் 1 நிமிஷம் பகவான் நாமத்தை சிவிஷன் அந்த பிரார்த்தனை இன்னைக்கு பண்ணுவோம் அயோத்தியா மண்டபத்துல பண்ணுவோம் அயோத்தியால ராமன் கோவில் கட்டித்தான் ஆகணும் ராம 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 சீதா ராம 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 சீதா ராம 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 ராம
அயோத்தியால ராமன் கோவில் கட்டியே ஆகணும், கண் கொண்டு பார்க்கணும், அந்த உள்ள துடிப்பு வரும். என் ராமன் கட்டப்படக்கூடாது, என் ராமன் இப்படி கடக்கலாமா, ஒரு அழுகை நமக்கு வரணும். நம்மாட்டு குழந்த குப்பத்துக்கு பக்கத்துல இருந்தா தாங்குமா? நம்ம காலில் செருப்பு போட்டுட்டு இருக்கோம், சாக்கடை காலில் படப்படாது. ஆனா அந்த செருப்பை போட்டுட்டு சாக்கடை மாதிரியா நடக்கிறோம், அந்த செருப்பு அழிக்காகப்படாதுன்னு பார்க்கிறோமோ? அப்ப நம்ம செருப்புக்கு ஒரு மாதிரியா ராமனுக்கு இல்லையோ? சக்கரவர்த்தி திருமகன் எவனுடைய பாதுகை இந்த தேசத்தை 14 வருஷம் ஆண்டதோ, எவனுடைய பாதுகைக்கு நிகமாந்த மகாதேசிக பாதுகா சகசம்னு ஒரு ராத்திரியில 1000 ஸ்லோகம் பாடினாரோ, எவனுடைய திருவடி பேரர்களை அறுக்கக்கூடியதோ, எவன் சக்கரதேவ பிரபன்னாயன் சரணாதி ரகசியத்தை உலகத்துக்கு பிரகடனம் பண்ணானோ, அவன் தங்க மாளிகளானே இருக்கணும். அல்பமா இருக்கலாமா? உபன்யாசம் பண்றதுக்கே நமக்கு பாருங்க லைட் எல்லாம் வேண்டியிருக்கணும், பிரபுவுக்கு வேண்டாம். குலசேகர ஆழ்வார் துடிக்கிறார், என்றாமன் கஷ்டப்படலாமா? என்றாமன் கஷ்டப்பட நான் இங்க உட்கார்ந்து கடக்கலாமா? என்ன ஹிருதயம் எனக்கு! உடனே சதுரங்க சேனை தயாராயிடுத்து கிளம்பியாச்சு. மந்திரிமார்கள்லாம் பார்த்தா என்ன பண்றது தெரியல. இந்த உபன்யாசகரை பார்த்தா அப்படி முறைச்ச, ஏண்டா தயவே கதை பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு எங்க ராஜாவை நாங்க ஸ்ரீரங்கம் பக்கமே போக விடாம தடுத்துட்டு எனக்கு அழைச்சி அயோத்தியாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கோம். அயோத்தியா தண்டகாரண்யம் பக்கமே கிளம்பிட, தண்டகாரண்யம் போறேன், பஞ்சவடி போறேன், சூர்பனக வந்தது அங்கதானே, அதனால பஞ்சவடி போறேன்னு கிளம்பிட்டார். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல வாழ்க்கை. உடனே மந்திரி எல்லாம் கேட்டாரே, பெயரை இதுக்கப்புறம் என்னதான் ஆகும், கதைதான வாழ்க்கை முடியுது. உடனே அவன் சொன்னா பெரிய யுத்தம் நடக்கிறது, ராமன் ஜெயிக்கிறார் அப்படின்னு. உடனே அவர் பார்த்தா அதுக்கு ராஜா யுத்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டாச்சு. குலசேகர ஆழ்வார் ஜெய் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு அப்படின்னு. எப்படி ராமர கூட்டங்கள்லாம் ராமச்சந்திர மூர்த்தி ஜெயிக்கணும்னு ஒரு ஜெயகோஷம் போடுறது, அந்த மாதிரி ஒரு ஜெயகோஷம் போட்டால் கிளம்பியாச்சு. சதுரங்க சேனை கேரளாவிலிருந்து தண்டகாரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, பஞ்சவாதத்துக்கும் போயிட்டு இருக்கு. உடனே மந்திரிகள் பார்த்தா எதிர்க்கிறவருக்கு இந்த பயிரை உட்கார வச்சுட்டு இன்னொரு டைரக்ஷன்ல போய் குலசேகர ஆழ்வார் போற வழியில எதிர்க்க அந்த பயிரை கொண்டு நிக்க வச்சா. சுவாமி பெரிய யுத்தம் நடந்தது, ராமச்சந்திர மூர்த்தி ஜெயிச்சுட்டார். அப்படியே பின்னு சர்ந்த 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 சரண் அன்று மழை பொழிச்சது. அழகா தாளா தேசார்கம் உடைத்த சரமழை போல் வாழ உலகின் ஆண்டாள் வண்ண பகவான் சொல்றா. மழை எப்படி தெரியும், எங்க ராமனுடைய கைகள்ல இருக்கிற சாரன் சந்திர பின்னிலிருந்து கிளம்பின அந்த சர்வ 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 சரண் வரும் இல்லையா, அந்த மாதிரி உதைத்த தரமழை போல் அப்படின்னு. அந்த மாதிரி நன்னா பகவான் ராமச்சந்திர மூர்த்தி அப்படி வில்ல எடுத்த அம்ப எடுத்ததுல வச்சதுல சரசர சரசரம் போயிட்டே இருக்கான். அழகா பெரிய யுத்தம் பண்ணால் பகவான் ஜெயிச்சுட்டான். ரொம்ப ஆச்சரியமா ராமச்சந்திர மூர்த்தி சண்டபோதா தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். யுத்தம் முடிஞ்சது, தாயார் ஓடி வந்து பெருமாள் ஆலிங்கம் பண்ணினார். பகூவ சிருஷ்டுவா வைதேகி, பாலியிலான பகூவ சிருஷ்டுவா வைதேகி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் பாலிங்கம். அதுக்கு நம்ம சுவாமி பெரியவாசாண்டு ஒரு வியாக்கியானம் பண்றா, ஏன் வைதேகின்னு சொல்லணும், ஜானகின்னு சொல்லப்படாதா, இல்லாட்டி அழகா சீதேன்னு சொல்லிருக்கலாமே. ஏன் வைதேகின்னா, சீதா பிராட்டி அந்த ராமனை ஆலிங்கனம் பண்ற சமயத்துல ஜனக மகாராஜாவை நினைச்சாலாம்.
நல்ல வேலை. இந்த இஷ்டத்தை பாக்கிறதுக்கு எங்க அப்பா இங்க இல்ல. ஏன்னா ஒரு சொத்தவில்லை முடிச்சதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சொத்தவில்லை சொத்தவில்லை முடிச்சதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இந்த யுத்தத்தை மட்டும் பார்த்துருந்தாருமா மிதிலாவது எல்லா ஸ்திரீகளையும் ராமனு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா. நல்ல வேலைப்பா கனக மகாராஜா இங்க இல்ல நான் போயத்தேன் பகூவ விஷ்வா வைதேகி பகவான் இருக்கி ஆலிங்கம் பண்ணிட்டு பகவானுடைய உடம்புல அங்கங்க அம்பு தச்சுதான். இந்த அம்பு தச்ச இடத்துலாம் தாயா முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து வேறு கொடுத்தாள் ஒத்தரம் கொடுத்தாள் அவ்வளவு வளர்ச்சி. நம்மளும் போய் பார்க்கத்தாருல பாக்குற முத்தம் கொடுத்து ஒத்தரம் கொடுக்கணும்னா தோணுது என்ன அழகா இருக்கா பார்த்த சாரி நம்ம முழுக்க பீஷ்மர் போட்ட அம்பு அந்த வடிவை கூட பத்திரமாசிரியான ஏன் ஏன் பீஷ்மன் போட்ட அம்பு அப்படின்னு சொன்ன இதை கேட்ட உடனே சுழசுல அட்டார பார்த்தோம் என் ராமச்சந்திர மூர்த்தி அசகாய சூரநாசு நிகமாத்த மகாதேசிகர் மகாவீர வைபவம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். ரகுவீர கத்தியம்னு சொல்லுவார். ராமாயணத்தை சுருக்கி அவர் அனுபவத்தை சொல்றார். அதுல சொல்லும்போது ராமனை வர்ணிக்கிறார் அசகாய சூர அசகாய சூரன் அப்படின்னா அடுத்த வாழ்வுடைய சகாயம் தேவையில்லாதபடி ஒரு சூரன் யாருன்னா ராமன். அவ்வளவு சிரேஷ்டம் அவ்வளவு அழகா அந்த ராம கதையை கேட்க உடனே குலசேகர ஆழ்வார் கண்ணீர்லாம் அவர் தொடச்சிருந்தா என் ராமன் ஜெயிச்சிடுவார் என் ராமனு போய் நான் உதவி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையாண்டாருக்கு நிறைய சன்மானம் கொடுத்தார். மந்திரிமார்கள் ரொம்ப ஆலோசனை பண்றான். கதை கேட்டாலும் பிரச்சனையா இருக்கு. இவர் சும்மா உட்காரதுக்கா சீரங்கையாரையும் கிளம்பிடுறார். சரி டெய்லி பாகவதால் வரட்டும்னு சொல்லி நிறைய பாகவதால் விட்டு இருக்கா. இப்பெல்லாம் பாகவதாவோட உட்கார்ந்து கதைகளாக இன்னும் வெசமா போயிடுச்சு. முன்னாடியே தனியா கதைகள் இருந்துருக்கா. இப்ப கூடி இருந்து குளிர்ந்தேரோடும் பாவாயின் பாகவதாவ போக்கியோட உட்கார்ந்து அழகா ராமாயணம் கேட்கிறார். திரும்ப ஒரு சந்தர்ப்பத்துல ராமாயணம் சொல்லும் பொழுது ராமனுடைய யுத்த காண்டம் வர்ணிக்கிறார். ராம யுத்த காண்டம் வர்ணிக்கிறா ராமனுக்கு ராவணனுக்கு சண்டை நடக்கிறதா கேட்கவுடனே திரும்பவும் குலசேகர ஆழ்வார் சதுரங்க சேனையை தயார் பண்ணிட்டு லங்கைக்கு கிளம்புறேன்னு சொல்லி நேர போய் சமுத்திரத்தை இறங்கிடுவார். சமுத்திரத்தை கவனிச்சு போயிடுவோம் அப்படின்னு ராமச்சந்திர மூர்த்தி பார்த்தான். பிரத்யட்சமா ஆகாசத்தை காட்சி கொடுத்துட்டான். எப்படி காட்சி கொடுத்தான் அப்படின்னா தாயார அயசிட்டு அயோத்தியாவுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜா ராமனா காட்சி கொடுத்து குலசேகரா யுத்தம் எல்லாம் முடிஞ்சு பத்தாசல ஜெயிச்சு ரோபா சீதையை கூட அழிச்சுட்டு வந்து இப்பதான் அயோத்தியால பட்டாபிஷேகம் ஆயிடுத்து ஆன கையோட ஓடி வந்து நீ லங்கைக்கு போக வேண்டாம் நான் தம்பில் இருக்க சௌக்கியமா இருக்கு இப்பதான் விபீஷனுக்கு கூட ரங்கனை குடுத்தம் சொல்ல போலாமா அப்படின்னா உடனே குலசேகர அப்பா இப்பதான் திருப்தி அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றி 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 ராமாயணம் கேட்டு இருக்கா. அந்த ஒரு ஹிருதயம் அவருக்கு நிறைய பாகவதா வந்துட்டு இருக்கா. இப்பெல்லாம் பார்த்தா அரண்மனையில் எதை பார்த்தாலும் ஜால்ரா சப்தம். அரண்மனைனா ஒரு ராஜாங்கம் அப்படின்னா அந்த தலைமை செயலகம் அப்படின்னா அதை விட நல்லா இருக்குமா. இங்க பார்க்கறா ஒரே பஜன சப்தமா கேட்கிறது. மந்திரிமார்கள் பார்த்தா இப்படியே போயிட்டு இருந்தா ஒண்ணும் செறிபுச்சு வராது. இதனால அரண்மனை பஜன மடம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த புறம் முதல் கொண்டு எல்லா பக்கத்திலையும் இவாளா அலைஞ்சு கிடக்கிறான். ஏதானும் பண்ணணும்னு பார்த்தா அழகா ஸ்ரீராம நவமி உற்சவம். எல்லாரும் எதை ஒதுக்கிறாரோ அதை பகவான் எடுத்துக்கணும். எல்லாரும் நவமியை ஒதுக்கணும் ராம நவமி எடுத்துட்டோம். எல்லாரும் அஷ்டமி ஒதுக்கணும் கிருஷ்ணன் அஷ்டமி எடுத்துட்டோம். எல்லாரும் சனிக்கிழமை ஒதுக்கணும் சீனிவாசன் எடுத்துட்டாரு. எல்லாரும் மூலக்ஷத்திரம் ஒதுக்கணும் ஆஞ்சநேயர் எடுத்துட்டாரு. எல்லாரும் கேட்டியை எடுத்தோம்னா தொண்டரி புரியாதார் எடுத்துட்டாரு. கிட்ட சொல்லணும் எல்லா மகாத்மாக்களும் எல்லாரும் ஒதுக்கி தன்னை எடுத்துன்னு சௌகரியமா இருக்கும். அதுல ராமநாமி உத்தவம் கொண்டாடுறார் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய தேசத்துல நல்ல பக்த கோஷ்டி ஜோரா ராம பஜனை கீடத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேனேனு உட்கார்ந்து இருக்கார் குலசேகர ஆழ்வார். தன்ன மரம் வந்து அடியேன் ராமதாசம் தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படின்னு அந்த பாரதோட நாமத்தினம். இன்னைக்கும் திருவனந்தபுரம் போனோம் அப்படின்னா இந்த பத்மநாபருடைய ஒற்றைக்கல் மண்டபம் இந்த ஒரே ஒரு கல் மண்டபம் அது மேல நின்றுதான் பத்மநாபரை சேமிக்கும். அந்த ஒற்றைக்கல்ல திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணலாம்.
பத்மநாதன் பத்மபிரதா. ஏன்னு கேட்டா இந்த ஒற்றைக்கல்ல நின்று பத்மநாதர் பேரிச்சா அவர்கள் பத்மநாதருக்கு அடிமைகள் அர்த்தம். இன்னைக்கு திருவிதாங்கூர் ராஜஸ்தானத்துக்கு பத்மநாப தாசர்கள் அப்படிங்கிறதா திருநாள். அவருடைய கீழத்திலேயே பத்மநாபருடைய பாதுகையும் இந்த கீழத்து மேலேயே பத்மநாபருடைய பாதுகையும் நாங்கள் தாசானு தாசர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி குலசேகராள் தான் பக்தாரோட பக்தாரியம் கண்டு ஜோர ஆச்சரியமா பஜனையெல்லாம் பாடிந்திருக்கார். அழகா பகவானுக்கு திருமஞ்சனம் எல்லாம் ஆச்சு, அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சார். பண்ணி முடிச்சுட்டு பகவானுக்கு அலங்காரம் என்ற அலங்காரம் என்ற சமயத்தை பார்த்தா ஆச்சரியமா பகவானுடைய ஒரு நவரத்ன ஹாரத்தை காணல், நவரத்னங்கள் பதிச்ச ஒரு மாலைய காணல். உடனே எல்லாரும் தேடுறா, பகவானுக்கு பூஜை பண்ணப்பட்ட பக்தர்கள் ஓடி வந்து ராஜாவிடத்த சொன்னா, ராஜா அபிஷேகம் பண்ணும் பொழுது திருமஞ்சனம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல மாலை இருந்தது, இப்ப அலங்காரம் பண்ணிட்டு பெருமாளுக்கு சாப்பிடலாம்னு பார்க்கிறோம், அந்த மாலை காணல ராஜா அப்படின்னு நெடுநடுங்கின்னு சொன்னார். உடனே குலசேகர ஆழ்வார்க்கு தூக்கி வாரி போட்டது. நம்ம தேசத்தை எடுக்கிறவா யாரும் கிடையாது, நன்னா தேடுங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் தேடினார்கள், கிடைக்கல. அப்ப ராஜா கோபமா மந்திரிகளை பார்த்து சொன்னார், என்னது ராஜ்யம் ஆகா ஓகோ பற்றா, நான் நல்ல ராஜா எல்லாம் சொல்றேன், கடைசியில அரண்மனையில ராமநவமி உற்சவத்துல ராமனுடைய ஒரு ஆபரணம் காணலே அப்படின்னா இது என்ன, என்ன ராஜாங்கம், என்ன கேவலம், கண்டுபிடிங்கன்றான். அவன் தேடுற மாதிரி தேடிட்டு வந்து சொன்ன, ராஜா எல்லா இடங்களிலையும் தேடிட்டோம் கிடைக்கல, எல்லாரையும் தேடினாலா, எல்லாரும் தேடிட்டோம் ராஜா, ஆனா சில பேரை மட்டும் நாங்க பரிசோதனை பண்ணல. ராஜா கிட்ட யாரு அப்படின்னா, இல்ல இந்த பாகவத கோஷ்டி இருக்க இவாளை மட்டும்தான் நான் என்ன செக் பண்ணல. ராஜாவுக்கு சரியான கோபம் வந்து என்னது, பாகவதர்கள் இதை எடுத்திருப்பான்னு சொல்ல நான் பூசலையோ உங்களுக்கு, என்ன இருக்க இல்ல ராஜா, அவளுக்கு பணம் கிடையாது, ஏதோ இது வந்துருக்க சாப்பாடு சாப்பிடுற சுகமா படுத்திருக்கா, அவ மட்டும்தான் அந்தப்புறம் வழக்கு சுதந்திரமா போயிட்டு இருக்கா, யாரும் அவளை தடுக்கிறது இல்லை, கேடு கிடையாது, வரமுறை கிடையாது. அதனால எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பாகவத கோஷ்டியில எல்லாரும் சேர்ந்து எடுத்திருப்பா, இல்லாட்டி யாராவது ஒருத்தர் எடுத்திருப்பான்னு சொல்லுவாங்க. குலசேகர ஆழ்வாருக்கு கோபம் தாங்கல, கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சிருக்கு. சொல்றேன் பாகவத வச்சாரம் பண்றேன் நியாயமா, பாகவதால பத்தி இப்படி பேசுறேன். அவளுக்கெல்லாம் பகவான் கிருஷ்ண ரத்னம்னு ஒண்ணு இருக்கு, அவர்கிட்ட பகவானே ரத்னமா வச்சுருக்கா, அவளுக்கு அழகு முக்கியமே கிடையாது. பகவான்ற ஒரு ரத்னம் இருக்கு, பகவன் நாம சங்கீர்த்தனம்ன்ற ஒரு பெரிய மர்மமாகிட்டே இருக்கு. நாமஜபம்ன்ற ஒண்ணு பண்ணா எல்லாமே கிடைக்கும். பகவானே கீதையில சொல்றான், யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஹி, யஜ்ஞங்களுள் நான் ஜபயஜ்ஞமாக இருக்கிறேன் சொன்னார். அதனால பாகவதெல்லாம் எடுக்க மாட்டா அப்படின்னு மந்திரிமார்கள் விடல, இல்ல இல்ல ராஜா நிறைய பேர் வேஷதாரிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாம் அப்படிதானே இருக்கும். அந்த கன்னியாசிகள் எல்லாம் என்ன பாடுபடுத்தலாம், ஏதான கேட்கிறோமா, ஏதான ஒரு படம் தூக்கி ஒரு சத்தம் போட்டிருக்கோமா, ஒண்ணு வேண்டாம். காஞ்சி ஆச்சாரியர் ஜெயேந்திர சுவாமிகள் என்ன பாடுபடுத்தின, ஏதானும் ஒரு கேள்வி கேட்டோமா, யாராவது நின்னோமா, நம்மளும் கூட கூட எல்லாரும் இதெல்லாம் பேசிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கலாம், இன்பத்துக்கு இல்லை. இந்த பாக கலாச்சாரத்தை எங்க கொண்டு போய் யார் கலைக்க போறேன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நடந்த பிறகு இன்னைக்கு நடமாடி லோகத்துல பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு, இது ஒன்னே ப்ரூஃப், ஒரு சத்தியமான மகாத்மா, அது ஒண்ணுமே வேண்டாம். நான் பார்த்தேன் நல்லா தெரியும் சுவாமி, தூத்துக்குடியில வந்திருந்தார் சுவாமி, நடக்க கூட முடியல, அவ்வளவு தூரம் பொறுமையா நடந்து வந்தாங்க. இருக்கு சிவன் கோவில் தான் ஜனங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி, அதனால அழுகையே வந்து எத்தனை பேர் எவ்வளவு சுமப்படுறாங்க நம்ம தேசத்துக்காக. நம்மதான் மகாத்மாக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும், மகாத்மாக்களுக்கு கஷ்டப்படுறாரு, ஒரு அழுகை கூட வரமாட்டேங்க, பகவானுக்கு பிரார்த்திக்க கூட மாட்டேங்க, பிரார்த்தனை. நம்முடைய மகாத்மாக்கள்லாம் உயர்ந்தவர்கள். சுனாமி வந்தது தெரியுமா, சுனாமி வந்தது இல்ல,
ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து காஞ்சி மடம் கைங்கரியம் பண்ணிருக்கு. வெளியில தெரியாது இந்த கிராமத்துக்கு எல்லா சனங்களும் காஞ்சி மடம் சொல்வதற்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கோம். நம்ம காஞ்சி மடம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய இந்த மதம் மாற்ற கூட்டம் இருக்கு. எங்க கஷ்டம்னு போய் அவர் விளைக்கிறாங்க. அவ போனதை துரத்தி விட்டா ஊரை விட்டு எங்களுக்கு யார் பண்ணணுமோ அவ உதவிகள் பண்ணியாச்சு நீங்க போயிடுமோட்டா. நிறைய வெளியில தெரியறது இல்லை. எவ்வளவு ஆச்சரியம். ஒவ்வொரு மகாத்மா விசேஷம் வானமாமலை ஜீயர் நாங்கினேரி எல்லாரையும் இழுத்து 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 ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை கொண்டு வந்திருக்க. திருக்குறுங்குடி ஜீயர் இப்ப கூட அறியாம தெரிவிச்சது பைபாஸ் அடிச்சு உட்கார்ந்து இருக்கார். உடம்பு அவ்வளவு பலகீனமா இருக்கு. அப்ப கூட போனோம்னா ஆசீர்வாதம் பண்ணி நின்னா இருக்கா. அவர் உடம்பு அவ்வளவு மெலிஞ்சிடறது. அப்ப கூட அவ்வளவு தூரம் பிரீத்தியோட பேசுறார். ஆழ்வாரர் எந்திரமானார் ஜீயர் பெரிய கம்பெனியில மேனேஜிங் லெவல்ல மேனேஜர் லெவல்ல இருந்தார். எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு ஆழ்வார் ஜீயரா இருக்கார். எல்லாருக்கும் சம்பிரதாயத்தை சொல்லி கொடுத்துட்டு என்ன ஆச்சரியம். அமோபில மடம் ஜீயர் போனாலும் இப்படியே தான் பார்ப்பாரு. கண்ணாடி கீழே இப்படியே தான் பார்ப்பாரு. சமாசனம் எடுத்தா இந்த கேட்கறதே அழகா இருக்கும். அந்த உரிமை நம்ம வேலை இருக்க சமாசனம் எடுத்தா இல்லையா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதுலயே ஒரு ஈர்ப்பு. ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசனம் ஆண்டவன் நடக்கணுமே அழகு. யாரை சொல்றது யாரை விடுறது நான் சொல்லணும். தென்கலை ஆச்சார சம்பிரதாயமா இருக்கட்டும் வடகலை ஆச்சார சம்பிரதாயமா இருக்கட்டும் காஞ்சி மனமா இருக்கட்டும் சிங்கேரி பெரிய வந்திருக்காரு. இப்படி என்ன அழகா தமிழ் பேசுவா தெரியுமா. அதே மாதிரி மந்திராலயம் எல்லாம் போகும் அந்த மடத்துடைய ஆச்சாரிய புருஷன். நமக்கு நம்மளை சுத்தி ஆச்சாரிய புருஷன் நடமாடிந்தே இருக்கா. நடமாடும் பரம புருஷன் நடமாடிட்டு இருக்கா. நமக்கு தான் அவளை பிடிச்சிக்கணுங்கிற புத்தி வந்து நம்ம எல்லாம் ஒன்னா நின்னோம்னா நம்முடைய மகாத்மாக்களுக்கு அந்த கஷ்டம் வராது. ஆனா நிறைய வந்து ஆரம்ப காலத்துல இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்கா நம்முடைய பிரிவா எல்லாருமே. அவ்வளவு ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த பாகவதார குற்றம் சொல்றாராம் குலசேகர ராஜாவுக்கு பொருட்கள். உடனே குலசேகர சொன்னார் பாகவதாருக்காக நான் சத்தியம் பண்றேன். ஆரணம் கெட அரணன்பர் சொல்லார் என்று அவருடைய தனியனே உண்டு. அந்த காலத்துல இந்த மாதிரி ஏதாவது சத்தியம் பண்றதுன்னா என்ன பண்ணுவாங்க காட்டுல போய் ஒரு பாம்பை பிடிச்சு கொண்டு வந்து ஒரு குளத்துல போடுறது அந்த குளத்துக்குள்ள கையை விட்டு சத்தியம் பண்ணணும். அசத்தியமா இருந்தா உடனே பாம்பு கடிச்சிடும். பாம்புக்கு தெரியுமா சத்தியம் அசத்தியம்னா. பாம்புக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளுமே சத்தியத்துக்கு கட்டுப்படும். நாய்க்கு ஒரு வேளை சோறு வச்சோம்னா பின்னாடி வாழாதுண்டே வரல. சத்தியம் லோகத்தை சத்தியம் பிடிக்காத ஒரே கூட்டம் மனுஷ கூட்டம். அதனாலதான் வேதம் சொல்றது சத்தியம் வத தர்மம் சர சத்தியத்தை பேசு தர்மப்படி நட. எல்லா ஜீவராசிகளும் சத்தியத்தை கட்டுப்பட்டது மனுஷனை தவிர. அதனால அந்த காலத்தை அப்படியே சத்தியம் பண்ண ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால சொல்லிட்டு குலசேகராக கொண்டு வாங்கணுங்க. மந்திரிகளை கவலைப்படல தைரியமா எடுத்துட்டு வந்துட்டு நல்ல பாம்பை பிடிச்சு ஒரு குளத்துல விட்டு ராஜா மன்னாரி கொண்டு வந்து வச்சுட்டார். ஆரணம் கெட சரணன்பர் கொள்ளார் என்று பகவானுடைய ஹாரம் காணாம போக பாகவதர்கள் எடுத்திருப்பார்கள் சொல்ல பரனுடைய அன்பர்கள் கொள்ளார் அவ எடுக்க மாட்டான் சொல்லிட்டு இது சத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு குடப்பாம்புல கையை விட்டார் குலசேகர ஆழ்வார். கைய விட்டா பாம்பு சத்தியத்தை கட்டுப்பட்டு ஜேமேனு கணக்கம் சீர வேண்டாமா. அது தூள இருக்கிற பாம்புலாம் பாவம் அப்படியே இந்த காட்டுல அலஞ்சிட்டு இருக்கிற பாம்பை பிடிச்சதுன்னா அடக்கி வச்சா புஷு புஷு புஷுன்னு சீரின் இருக்கும். அப்பதான் அதுல கையை வச்சு தலையில தலையில கையை வச்சு பாம்பு தலையில கொண்டு கையை வைக்கிறார். குடத்துல அடத்து கிடக்கிற பாம்பு சீரலையா இவர் சொல்றது சத்தியம் இருக்கிற. உடனே மந்திரிமார்கள் தான் அத்தனை பேரும் ராஜாவுடைய காலில் விழுந்தார். குலசேகர ஆழ்வார் காலில் சுவாமி மன்னிக்கணும் சத்தியம் தான் நீங்க சொன்னது. பாகவதர்கள் யாரும் அந்த ஹாரத்தை எதிர்க்கல. பின்ன அப்ப உடனே அவர்கள் சொன்னா இல்ல நிறைய பாகவதாலா அரண்மனைக்கு வந்துருக்கா. நீங்களும் ராமாயணம் நிறைய போட்டு இருக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. என்னைக்காவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டியா பெயிடுகளோ கவலையா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு நல்ல ராஜா எங்களுக்கு கிடைக்க மாட்டா. இந்த தேசம் நன்னா இருக்கணும்னா நீங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணாதான் நன்னா இருக்கும்.
அதனாலே அதை பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு மந்திரியே எடுத்து ஹாரத்தை கொடுத்துட்டார். மன்னிச்சுடுங்கோ, உங்களுக்கு பாகவதாரத்துல ஒரு தேசம் வந்துடுச்சுன்னா தானாகவே இவாள் வரமாட்டான்றதுக்காக இத்தனையும் பண்ணுவோம் சுவாமி. குலசேகராஜா பார்த்தார், சி உங்களோட எவ்வளவு நாள் நான் இருந்தேன், போய் போய் இந்த ராஜாங்கம் இந்த சொத்து இதுக்காக இந்த பாடு. ஐய நிஜமாவே உண்டவுள்ள ஆண்டு ஒரு கொடைகி அம்பல் கொலை அவர்கள் பெற்றாலும் ஆசரியன்ற ஆனாத செல்வத்தை அறம்பெயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யாம் தேசே. எனக்கு இந்த ராஜாங்க வேண்டாம், எதை கொண்டு இவர் போகப்படாதுன்னு எல்லாம் பண்ணாலோ அதையே காரணமா வச்சிருந்தார் குலசேகராயோ. இனிமே எனக்கு இந்த ராஜாங்கம் வேண்டாம், என் காரணம் கொண்டு பாகவதால் அவமரியாத பண்ணிட்டு பாகவத அபச்சாரம் பண்ணிட்டு இனிமேல் உங்களோட எனக்கு ஒரு சங்காரம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், நீங்க யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். எப்படாப்பா காரணம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தா தானா வழியை வந்து மாத்திட்டு இருக்கா. உடனே பிள்ளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணா நான் கிளம்புறேன். மந்திரிகள்லாம் நடுங்கினா எங்கே ஸ்ரீரங்கம், இதுதானே டெய்லி சொல்லிட்டு இருந்தா குஷ்ய தேயஸ்ய நகரே ரங்கயாகா தினே. ரொம்ப நாளா ஸ்ரீரங்கம் போகணும் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். இப்ப ஸ்ரீரங்க யாத்திரைக்கு பகவானா ஒரு வாய்ப்பை கொடுத்து, அதனால பகவான் இப்படி என்ன வாய்ப்பு கொடுப்பான், குருஷேத்திர யுத்தத்துல பங்கெடுத்துக்கணுன்ற ஆசையே கிடையாது இதுலருக்கு. எப்படியா தப்பிச்சு போகலாம் காத்துட்டே இருந்தார். அழகா ஒரு நாள் துரியோதன் வாயில வந்தபடி எல்லாம் திட்டான், இதுவே காரணம்னு சொல்லி வில்லையும் அம்பையும் ஓரத்தில் கிளம்பி போயிட்டே இருந்த பாரதத்தை முழுக்க சேர்க்காரணம் தான். பகவான் எப்படியோ ஒரு அனுகிரகம் நமக்கு பண்றான். அது சில சமயங்கள் இந்த மாதிரி அவமானம் பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும்பொழுது தானாகவே நம்ம பகவானிடத்தை போய் சேர்ந்து இதெல்லாம் பகவானுடைய பரம அனுகிரகம். அதனால பெரியவா சொல்றா, ஆனந்தம்ன்றது பிரசாதம், துக்கம்ன்றது மகா பிரசாதம், அவமானம்ன்றது பெரிய அனுகிரகமா. தானா பகவானத்துல ஓடுவோம் காந்தம் போல. குலசேகர எல்லாத்தையும் விட்டார், பிள்ளைக்கு சட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டா கிளம்பிட்டார். ஸ்ரீரங்கம் போரே ரங்கா 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 அழகா கிளம்பிட்டா ஸ்ரீரங்கத்துக்கு. உடனே அவர் பெண் சொன்னா, குலசேகர வள்ளி அப்பா நானும் வரேன்பா, எனக்கும் ஸ்ரீரங்கநாதன பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா, நீங்க சொல்லி 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 ரங்கம் மேல ஒரு காதல் வந்து இருக்குப்பா, நானும் வரேன்பா அப்படின்னு இருக்கான். சரி வாடகை கிளம்பு, ரங்கனை பார்க்கறதா வா வா குடும்பமா போகலாம். அழகா கிளம்பி ஆச்சு நேர ஸ்ரீரங்கம் வரா. ரெண்டு ஆற்றங்கரை நடுவில் வண்டி நம்முரளும் சோலை, மயிலி நம்மாளும் சோலை, கொண்ட நீதனகன் சோலை, குயிலினம் கூன் சோலை. மேகங்கள்லாம் வந்து வச்சிருக்கிற ஒரு ஸ்ரீரங்கம், எவ்வளவு பெரிய ஊர், கோவில் எத்தனை கோவில், எத்தனை சந்நிதி, கிட்டத்தட்ட ஒரு 135 ஏக்கர் ஸ்ரீரங்கம் கோவில் மட்டுமே. எத்தனை பிரகாரம், எந்த இடத்துல என்ன சுவாமி இருக்கா ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியாது. புதுசாக போறவாறு ஒன்றும் புரியாது, எந்த தெரிஞ்சாலும் ஒரு சுவாமி இருப்பார். மேற்கழுகிய சிங்கர், காற்றழுகிய சிங்கர், ரங்கநாயகியே மூணு பேர் இருப்பார், ஒன்றும் புரியாது. ரங்கநாத படுத்துறதுக்கு அழகே தன் எதை சொல்றது, எதை சொல்றாரு, உலகத்திலேயே பெரிய தொழிலாளர் தான். அவர் வேற தந்திரத்தை கட்டின்னு அங்கே பிரச்சனை கையை வேற கூப்பிட்டு ஜம்முனு நிற்பார். அவ்வளவு அழகான ஒரு தொழிலாளர் தான் பாதாள கிருஷ்ணன். யார விடுறது, தன்வந்திரி பகவான், சுரத்திர சக்கரத்தால் தான் அமிர்த கலக்க கருடன், போதாளத்துக்கு உடையவர் எம்பெருமான ராமானுஜ சந்நிதி, கோதண்டராமன், ஆண்டாளுடைய கண்ணாடியவர், எதை விடுறது எதை சொல்றது, ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷாருடைய சன்னதிகள், வேணுகோபாலும் சன்னதி, திரும்ப பக்கமெல்லாம் சன்னதி, எந்த பக்கம் திரும்பினாலும் பகவானுடைய பலவிதமான ரூபங்கள் பலவிதமான ஆகும். மேற்கழுக்கு சிங்கர கர்ச்சனை பண்ணிட்டே இருப்பார். கம்பனுடைய ராமாயணத்தை ஒத்துந்தவர் மேற்கழுக்கு சிங்கம், அழகிய சிங்கம் நிஜமாவே. அவர் கர்ச்சனை பண்ணலைன்னா கம்ப ராமாயணத்துக்கு ஏற்றம் கிடையாது. ஏன்னா கம்பனுடைய ராமாயணத்துல இரண்டிய வகைப்படலம்னு ஒண்ணு உண்டு, பிரகலாத விஷயம் சொல்லிட்டார். வால்மீகி ராமாயணத்தை அது கிடையாது. கம்பனை பாடும்போது ஸ்ரீரங்கத்திற்கவெல்லாம் எதிர்த்தார்கள். அப்ப உடனே மேற்கழுகிய சிங்கர் தான் கர்ஜனை பண்ணி இதனை ஒத்துழுட்டேன்னு. அதுக்கப்புறம் தான் இன்னி வரைக்கும் கம்பராமாயணத்துக்கு ஒரு ஏற்றம்.
இன்னைக்கு பார்க்கலாம் தாயார் சந்திக்கு முன்னாடி அந்த மேட்டழகிய சிங்கருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துக்கு கம்பர் ராமாயணம் அரங்கேற்றின மண்டபம்னு போதே தன்மந்திரி பகவான் அவருக்கு ஒரு கூட்டம், எல்லாத்த விட பேசுன சக்கரத்து ஆழ்வாருக்குனே ஒரு கூட்டம், பல ஏற்று ஏற்று ஏற்றிட்டே இருப்பா. முன்னாள்லாம் திருப்பதி போனா கூட்டம் இருக்கு, ஸ்ரீரங்கம் போனாலே கூட்டம் இருக்கு, 250 ரூபாய்க்கும் கூட்டம் இருக்கு, 50 ரூபாய்க்கும் கூட்டம் இருக்கு, எப்ப போனாலும் கூட்டம் இருக்கு, சாதாரண மத்தியானம் ராத்திரி சாயங்காலம் எப்ப போனாலும் கூட்டம். 365 நாளும் கூட்டம். ரங்கநாதன் பதிம்மர் பாடிய பெருமாள், மதுரை ரவி ஆழ்வாரத்தை வர மற்ற எல்லா ஆழ்வார்களும் பாடின ஒரே பெருமாள் ரங்கநாதன். தந்தரிப்படியாக அரங்கனத்தோட வேறு யாரையும் பாடமாட்டேமே சொல்லுகிறார். அப்படி ஒரு ரங்கன் வசத்தியான நன் பூலோக வைபம் நம் பெரிய பெருமாள் ஆறாவது பெருமாள் ஆராதனை பண்ண பெரிய பெருமாள் சொல்லிட்டே வேண்டிருக்கலாம். ரங்க மகாத்மியம் ரங்கநாயகி அழகி, 5 குழி 3 வாசல் அது பார்க்கறது ஒரு அழகு, சந்திர புஷ்கரணி அது ஒரு அழகு, எதை விடுறது எதை சொல்றது நான், கிளிமண்டபம் ஒரு அழகு, திருமங்கை ஆழ்வார் மதுர் கைங்கரியம் பண்ண ஸ்ரீரங்கம், எல்லா ஆச்சார புருஷாலும் மண்டி கடந்த ஒரு ஸ்ரீரங்கம், மண்டி கிடக்கும் ஒரு ஸ்ரீரங்கம், ஆதிசங்கர பகவத் பாதர்கள் எல்லா பெரியவாரும் அனுபவிச்ச ஒரு ஸ்ரீரங்கம், சுவாமி ராகவேந்திரன் முதற்கொண்டு தரிசனம் பண்ண ஸ்ரீரங்கம், சைத்தன்ய மகாபிரபு சாதுர்மாச விரதத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்துல 4 மாதம் இருந்தார், அவ்வளவு வசதியான ஸ்ரீரங்கம். காக்கழகிய சிங்கர் அவருக்கு சொல்லவே வேண்டாம், அவரு தனி அழகு, எங்கெங்கும் சுத்தினாலும் ரங்கம் போனால்தான் அவரு சுத்தம் ரங்கா. மனத்தூனை பற்றி நின்று பெருமாளை பார்த்தாலே பெருமாள் பக்கத்தில் ரெண்டு பெரிய தூண் இருப்பாங்க, இவர் மனத்தூண்ணு பெருமை. பரமபதமாக வைகுண்டம் போனோம்னா முதல்ல அங்க இருக்க அந்த தூணை கட்டி பிடிச்சிட்டு தான் உள்ள போகணும். குலசேகர ஆழ்வார் மனத்தூணே பற்றி நின்று அந்த மனத்தூனை அப்படியே பிடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ரங்கனை என்னைக்கு பார்க்க போறேன்ற எதுக்கடா அதை பிடிச்சிக்கணும்னா ரங்கனை பார்த்தா உடம்பு உருகுமா மனசு உருகுமா தானாலே காலையில் அப்படி தடுமாறும். ராமனுக்கேவன் 10வது சேர்த்து முன்னாறு நாள் ராமனும் சீதையும் ரங்கனோட இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காள். ரங்கன் பக்கத்தை உட்கார்ந்து விடிய 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 தாயார் பெருமாளும் தியானம் பண்ணிட்டு இருக்க அப்போ பெருமாள் அது பிரதட்சிணம் பண்ணணும்னு சொல்றாள். அந்த துஷ்டர் உடனே ராமச்சந்திர மூர்த்தி பிரதட்சிணம் பண்றார். பிரதட்சிணம் பண்ண கிளம்பின உடனே சீதாபிராட்சி கையை பிடிச்சுக்கிறார். தம்பதி சமயத்தில் எல்லாரும் பெருமாளா இருப்பா, பெருமாள் கோயில் பிரதட்சிணம் யாராவது கையை பிடிச்சிருந்தா பிரதட்சிணம் பண்ணுவான், ஏதோ அக்னி வளம் செய்ய கனா கண்டா பரவாயில்ல. பெருமாள் ரங்கநாதன பிரதட்சிணம் பண்றதுக்கு ராமச்சந்திர மூர்த்தி சீதாவிராஜு கையை பிடிச்சு இப்படி சொல்றார். சுவாமி பெரியவாசான் பிள்ளை சொல்றார், ஏன்னு கேட்டா ஒரு ஆழமான குளத்தை ஒருத்தர் இறங்குறான்னா யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சிருந்து பொறுமையா இறங்கி ஆழம் பார்ப்பா இல்லையா, அதுபோல ரங்கனுடைய அழகுல மயங்கி கரைஞ்சு போயிடுவோமோன்னு பயந்து ராமன் சீதைய கையை பிடிச்சிட்டு பொறுமையா பிரதட்சணம் பண்றார். ரங்கனுடைய அழகு அப்படியே ராமனையே கரைக்கும்னா எவ்வளவு வழக்கு ரங்கன். அதனால அந்த ரங்கநாதன பெருசு ஏற்கனவே ரங்காரங்காரங்காரங்கா பத்தாளோட கண்ணீர் அழகே அது மனல விழுந்து கரண்டு அழுதா போதும் அழகா வந்துட்டா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்க எல்லையிலேயே சாஷ்டாங்கமா சேரிச்சா ஆனந்தமா நடந்து வந்துட்டார். உள்ள வந்தார் அழகா பிரதர்ஷனம் பண்ணி ஒவ்வொரு பிரகாரமா சுத்தி 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 ரங்கநாயகி எல்லாம் சேமிச்சு ரங்கநாயகியுடைய பூரணமான அனுகிரகம் எல்லாம் வாங்கிட்டு அழகா உள்ள வந்தார். குருடாழ்வார் எல்லாம் சேமிச்சார். ரங்கநாதனை பார்த்தார். அச்சோ இருக்கார் அங்க செந்தாமரை பாதங்களும் அழகான பிஞ்சு பிஞ்சு அழகான சொப்பு செதுக்கி வச்ச விரல்களும் கருணையில திருமேனியும் கால்களில் தங்க தந்தையும் தங்கச் சலங்கையும் அழகான முழங்கால்களும் அற்புதமான முட்டியும் பருத்த தொடையும் சிற்றடையும் பட்டு பீராமர் ரங்கன் பீராமர் உடுத்திருக்க ஸ்டைலே தனிதான். இன்னும் அழகா உடுத்திருப்பார். அழகான அந்த அங்கவஸ்திர மலர் சாத்திருப்பார். அகண்ட விசாலமான மார்பு பிரதேசம் இந்த மாலைகள் அதுலேயும் முத்தங்கி சேவையில பார்க்கணும். அச்சோ தோத்து வேணும். ஒரு பெரிய கருப்பு முத்துக்கு வெள்ள முத்துனால அழுக்கா பெரிய கருப்பு முத்து கருமணி அது பல 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 நாவல் பழம் மாதிரி அது செழிக்க 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 இந்த கண்கள் அப்படியே எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு கண்கள். அவன் செங்கனிவார் மூக்கு பார்த்துட்டே இருக்க கையை ஒய்யாரமா வச்சுட்டு அப்படி படுத்துன்னு இருக்கிற அழகு ரங்கனுக்கு சமான ரங்கன் தான். ரங்கா 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 தன்னை மறந்து ரங்கநாமத்தை ஜெபிக்கிறார். அப்படியே ஆனந்தமா மனத்தூண்லாம் பற்றி நின்று ரங்கநாதனை பார்க்கிறார்.
வர்ணிக்கிறான். பக்தர்களா இவர்தான் ரங்கன், கண்கொள்ளும் பகலும் கண்டு எல்லறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் நம்மாழ்வார் பாடின ரங்கன். கருவரங்கத்தே இருந்து திருவரங்கத்தை சொல்வே முதலாழ்வார்கள் சொன்ன ரங்கன், பெரிய ரங்கன், பூலோக வைகுந்தன், சாட்சா ஸ்ரீமன் நாராயணன், அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகன், ராமச்சந்திரமூர்த்தி ரிபீஷனுக்கு கிஃப்டா கொடுத்த பெருமாள், செந்திசை இலங்கை நோக்கி படுத்திருக்கிற பெருமாள், நிறைய பேர் தெற்கு திசையை சேவிக்கலாமா சேவிக்கலாமா ரங்கனை நினைச்சா தெற்கு திசையை பார்த்துதான் சேவிக்கணும். ரங்கன் தென்திசை தானே பார்த்துட்டு இருக்கார், வசத்தியாச்சு தென்திசை. ஏன்னா ரங்கன் பார்க்கணும் ஒரு விதத்தை தென்திசையாச்சு, தென்திசை இலங்கை நோக்கி அழகா அந்த ரங்கனை பார்த்தா நிறைய கொண்டு வந்திருக்கார் சொத்தெல்லாம். அப்படியே ரங்கனுக்கு கொடுத்துட்ட குலசேகர வல்லி பார்த்தா அப்பா ரொம்ப அழகா இருக்காருப்பா, செருடி குழந்தை என்ன பண்ணோம் என்ன அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் கேட்டுட்டா, எனக்கு ரங்கனா அவரை கல்யாணம் பண்ணி வைங்கோள் என்ன குலசேகராஜா பார்த்தா ரொம்ப சந்தோஷம், அவர் ஒத்துண்டாருனா கல்யாணம் பண்ணி வச்சுடும் எனக்கு என்ன அங்கனவா கேட்கல மாலாய் பிறந்த நம்பி மாலையே செய்யும் மனாலம், துலுக்க நாச்சியாரியே கல்யாணம் பண்ணி பாருங்க குலசேகரவல்லியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். நம்ம பெருமாளுக்கு ஜாதி மத பேதம் எல்லாம் கிடையாது, அவர் என்ன வேணா யார் வேணா கல்யாணம் பண்ணிப்பார், யார் வேணாலும் அவரிடத்த பக்தி பண்ணலாம். மேற்கோட்டை போனோம்னா பீனி நாச்சியார்னு ஒரு துல்கச்சி, ஒரு முஸ்லீம் ஸ்திரீய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரு பெருமாள், எட்டு மணிக்கு தான் இருக்குது மேற்கோட்டை திருநாராயணன் தொம்பேடி பெருமாள். ஆனா அவளோட சேர்ந்து சேர்ந்து பீனி நாச்சியோட சேர்ந்து 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 ரொம்ப எட்டு மணிக்கு தான் இருக்குது சௌகரியமா, ரோட்டி சப்ஜி எல்லாம் சாப்பிடுவோம், ரங்கநாதனே சாப்பிடுவோம், துலுக்க நாச்சியாரோட சேர்ந்து சேர்ந்து நல்ல வேலை நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவோம் பெருமாள். ஆச்சரியம் திருக்கள் ஆச்சியா, அதுதான் சனாதனமான தர்மம், யார் வேண்டுமானாலும் இந்துவா ஆயிடலாம், வேற ஒண்ணுமே வேண்டாம் நம்பினாலும் போதும், அதுதான் சனாதனமான சிந்து தர்மம். அழகா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சமுத்திரவாசனை போல் குலசேகர ஆழ்வாரும் ரங்கநாதனுக்கு ஒரு மாமனா, அழகா அங்கேயே நில நித்தியம் ரங்கன் அனுபவிச்சிருக்கார். நிறைய பாசுரங்கள் திருவித்துவக்கோடு விஜயதேசம் உண்டு, குருவாயூர் போனதுலாம் அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் திருவித்துவக்கோடு விஜயதேசம், கேரள தேசம் திருமித்தக்கோடுன்னு திருவித்துவக்கோடு, அது திருநாவாய் விஜயதேசம் எல்லாம் குருவாயூர்லேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் குருவாயூர்லேருந்து ஆட்டோ பிடிச்சா போயிட்டு இருந்தது, குருவாயூர் போனாலும் மிஸ் பண்ணிடாருங்க ரொம்ப அழகாக திருநாவாய் முகுந்தன் ஒரு அழகு திருவித்துவக்கோடு. அதுமாறு வாழாளருக்கு சுடினும் மருத்துவன் பால் ஈழாத காதல் நோயாளன் போலே மாயத்தால் ஈழா பிரியத்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணவுகளே பாட்பன் அடியேனே சொல்றார் வித்துவக்கோடு பகவானத்தை சொல்றார். ஒரு வைத்தியன் இருக்கா அப்படின்னா ஒரு பேஷண்ட் போறான் தன் வியாதி எதையோ சொல்றான், உடனே வைத்தியன் எதையோ அழகா பார்த்துட்டு உனக்கு இந்த மாதிரி வியாதி, இதுக்கு ஒரு ரண சிகிச்சை அறுவை சிகிச்சை ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும் சொல்றான். உடனே அவர் சொல்ற மாதிரி எவ்வளவு பணம் செலவாகும் எந்த நாள் ஆகும் எல்லாம் கேட்டுண்டு, அவர் சொல்ற பணத்தை முன்னாடியே கட்டிட்டு அவர் சொல்ற ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துண்டு அவர் சொல்ற இடத்துல எக்ஸ்ரே எடுத்துட்டு அவர் சொல்ற இடத்துல ஸ்கேன் பண்ணிட்டு அவர் சொல்ற இடத்துல மருந்து வாங்கிட்டு இத்தனையும் பண்ணி டாக்டர்ல உடம்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவரா ஒரு நாள் பார்த்து வைத்தியை கீரியோ ஏதோ ஒன்று பண்ணி அப்புறம் உள்ள வெளில போட்டு இல்லாட்டி வெள்ள இருக்கிறத உள்ள வச்சு ஒரு பெய் தச்சுட்டு இந்த மருந்தெல்லாம் சாப்பிடு ஒரு மாதம் காலம் சாப்பிடாத மாறிப்படி ஏறாத அதை பண்ணாத இதை பண்ணா எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா இந்த வைத்தியர் போல வரவே வராது சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டோம். வாழால் அடுத்து சுடினும் மருத்துவ அன்பால் வேளாத காதல் நோயால் அன்போல் என்ன பிராக்டிக்கலா சொல்றாரு, இந்த பேசுறதுக்கு டாக்டர் மரியாதை போகவே போகாது, யாருக்காவது அந்த மாதிரி வியாதி வந்தா எனக்கு ஒரு டாக்டர் இப்படிதான் பண்ணார் சூப்பரா இருக்கேன். சரி அட்ரஸ் எடுத்துக்கணும் அவரு போய் பத்து வருஷம் ஆயிடுச்சு, பத்து வருஷம் போனா போன பிறகு கூட அவரை மறக்க மாட்டோம். வாழால் அடுத்து சுடினும் மருத்துவன் பார் நீளாத காதல் நோயாளன் போலே, அது போல நீ என்ன என்ன வேணா கஷ்டப்படுத்துப்பா நீ மாயத்தினால நீளா பேருக்குட ஒன்னை விட்டுட்டு அந்த நின்னண்ட போக மாட்டோம், இந்த வேணும் என்ன நடக்கட்டும் ஒன்னை விட்டு நான் போக மாட்டேன். அரிசினத்தால் நீன்றத்தாய் அகற்றிடினும் அப்படின்ற ஒரு குழந்தை ரொம்ப அத்தகாசம் பண்றது அம்மா கோவில் சீ போ அப்படின்னு தள்ளி விடுறான், நாலு அட்டி அடிச்சு போய் சொல்ல ஒழிஞ்சு போ அப்படின்னு இந்த குழந்தை அம்மாவே நடத்தி அழுது அம்மா 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 கிட்டதான் போச்சு, அம்மா விட்டுட்டு வேற யாருக்கிட்ட போய் சமாதானம் ஆகா திரும்பி அம்மாவே தூக்கி சமாதானப்படுத்தினா தான். அது போல
ஒன்ன விட்டுட்டு அந்தந்த இன்னந்த போக மாதிரி ஏன் அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார். இப்படி எல்லாம் புலம்புண்டு. அழகா தேவகி புலம்புன்னு வேற, தேவகி புலம்பினாலோ தெரியல, ஆனா குலசேகர மன்னன் புலம்பினார். யசோத அனுபவிச்ச கிருஷ்ணலீலையெல்லாம் சொல்லிட்டும் இதெல்லாம் நான் அனுபவிக்கலையே, எங்க அம்மா என்ன பெற்றது தீ. அவரோட சொல்றார் தாயரின் கடையாயின தாயே, உலகத்துல மோசமான தாய் யார் அப்படின்னு ஒரு பேட்டி வச்சான்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கிடைக்குன்னா தேவகிக்கு தான் கிடைக்கும். தேவகி சொல்றாராம் ஏன்னு கேட்டா கிருஷ்ணன் அனுபவிக்கல ஆளை நீ கரும்பண்ண வந்தாலோ. இந்த கிருஷ்ணனை தூக்கி மடியில போட்டு ஒரு தாளாஜி நான் பாடலையே, எதுக்கு எங்க அம்மா என்ன பெத்தா, ஐயோ இப்படி அனுபவிக்கிறா யசோத நசமாவே சொல்லுகின்பத்து இறுதி கண்டாளே, முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழம் திருதாமரை கையும் எழுதொள் காம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண்டையில் தோன்ற சொல்வாயும் அழுகையும் மஞ்சி நோக்கும் மண் நோக்கும் தொழுகையும் இவை கண்டா சோதை சொல்லுகின்பத்து இறுதி கண்டாளே. வண்ணபானையை உடச்சி வெண்ணை எழுதிட்டானா யசோத பின்னாடி வந்து பிடிச்சு அடிச்சா தேவை என்ன அழைச்சிட்டு இருக்கா, பழம் தாம்பக்கை எடுத்து ஓங்க நடுங்கி உடலாம் பிடிக்குண்டு கண்ண கண்ணீர் ஒழிய அதுவரை இப்படி தொடச்சுண்டு பகவான் நடுங்கிண்டு அம்மா சமத்தா இருக்கேம்மா படிக்காதேம்மா படிக்காதேம்மா. உலகத்துக்கே பயம் கொடுக்கிற வஸ்து பயக்கு பய நாசனக மாயாதிபதி எல்லாரையும் கொலை படிச்சு அதிவேறு கலங்க வச்சிருக்கிறவன் யசோத தாம்பத்தை எடுத்துட்டான். மூக்க சளிவரோய அப்படியே மாத்திரி உலகத்து வேற பிரிக்கின்ற இருக்கானே. இத்தனையும் பார்த்த அசோதை சொல்ல இன்பத்து இறுதி கண்டாளே, செல்லை காண முடியாத இன்பத்தின் நெல்லை யசோத பாதுகாளே நாகண்டம் அப்படின்னு தேவத்தை குழம்பல் தசரதன் புலம்பல் அது ஒரு பத்து ரூபாய் புலம்பலே வாசனங்கள். கோபி புலம்பல் ஒரு பத்து வாசனம். திருவேந்திரம் ஸ்ரீரங்கம் திருவித்துவக்கோடு இது எல்லா நிறைய திருவேசங்கள் இப்படி எல்லாம் பாடிட்டு ஆனந்தமா அவர் வாடி ரங்கநாதர் அனுபவிச்சுட்டு இருந்தார். அபிஷேகங்கள் இருந்தால் நிறைய சனங்களை அவரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். பிரச்சைராஜா பார்த்தார் சனங்கள் கொண்டாடினா அகம்பாவம் வந்துடும். அப்ப இந்த ஜனங்கள்லாம் நம்மளை தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நிம்மதினு சொல்லி ஸ்ரீரங்கத்தை விட்டா, ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்புறாள் கிடையாது. இப்படியே ஸ்ரீரங்கத்தை இப்படி கிளம்பி கால் போவன போக்குல போறா. ஆச்சரியமா காற்று மன்னனார் கோவில்னு ஒண்ணு உண்டு, காற்று மன்னார் குடி வீரநாராயணபுரம்னு ஒரு இடம் உண்டு. நாகமுனிகள் ஆளவந்தார்கள் அவதாரம் பண்ண ஒரு இடம். அது மாதிரி மன்னார் குடி ராஜகோபுரம் எல்லாரும் இது இல்லாம இன்னொரு மன்னார் கோவில் ஒண்ணு உண்டு அம்பா சமுத்திரம் பக்கத்துல, திருநெல்வேலி ஜில்லால அம்பா சமுத்திரம் பக்கத்துல பிரம்மதேசம் அப்படின்னு ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு. அது பக்கத்துல மன்னார் கோவில்னு ஒரு இடம் உண்டு. குலசேகராஜர் அங்க போயிட்டார். அங்க போய் அழகா உட்கார்ந்துட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு பகவத் ஸ்மரணம் பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு தான் ஆராதனை பண்ற ராமன் ஆச்சரியமான சீதாபிராதி ஆஞ்சநேய மூர்த்தி வரைக்கும் வச்சு பூஜை பண்ணிட்டு ஒரு கிச்சாலயம் உண்டு. பெருமாள் திருமொழி முழுக்க 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 ராம விஷயம், முகுந்த மாலா முழுக்க 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 கிருஷ்ண விஷயம். ரெண்டு பேரும் நன்ன அனுபவிச்ச ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அழகா ரெண்டு சாமி வச்சு அழகா ஜோர பூஜை இருந்தா பண்ணிட்டு இருந்தா பகவத் தியானம் பண்ணிட்டே இருந்தா ஒரு ஸ்திதியில அப்படியே பகவானோட நிரந்தர கலம். நிஜமாவது கிட்டத்தட்ட 105 வருஷங்கள் அவர் இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கும். எத்தையாவது திருநெல்வேலி ஜில்லா போனா அம்பா சமுத்திரம் பக்கத்துல தான் மன்னார் கோயில் அந்த இடம். அந்த இடத்துல தான் குலசேகர ஆழ்வாருடைய திரு அரசு இருக்கு. திருவரசுன்னா சமாதின் அர்த்தம். அங்க பெருமாளை 3 மாடியில சேரிக்கும். கீழே ஒரு பெருமாள் இருப்பார், ஏறி முதல் மாடியில் ஒரு பெருமாளை பார்க்கணும், இன்னொரு மாடி ஏறி மேல ஒரு பெருமாளை பார்க்கணும். உத்தரமேரூர் போனோம்னா அப்படி ஜெயிக்கணும். இந்த உத்தரமேரூர் அடிப்படையாக கொண்டுதான் பெசன் நகரில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவில் கட்டியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கோவில் தான் இந்த மன்னார் கோவில். இந்த மாதிரி பாளையங்கோட்டில் ஒரு ராஜகோபால சுவாமி கோவில் உண்டு திருநெல்வேலி ஜில்லா. அந்த ராஜகோபால சுவாமி அவர் நின்றான் இருந்தான் கிடந்தான் 3 நிலைகளில் சுவாமியை பார்த்துருந்தோம். எப்பயாவது திருநெல்வேலி ஜில்லா போனதுன்னா மறக்காம பார்த்துருக்கோம். அம்பா சமுத்திரம் பக்கத்தில் மன்னார் கோவில் இடத்துல பெயர். இன்னைக்கும் அந்த திருமங்க ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் கை ரூபின்னு இருப்பார். இப்ப தான் கும்பாபிஷேகம் தான் நடந்தது. ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி.
பெரிய கோவில் ஏகாந்தமா பெருமாளை சேவிக்கலாம், குலசேகர ஆழ்வார் சேவிக்கலாம். இன்னைக்கு அந்த குலசேகர ஆழ்வார் சன்னதி பக்கத்தில் நிறைய செண்பகம் அவன் நட்டிருக்கா, கூத்து குழும்பு நிஜமாவே செண்பகமாய் நிற்பேன்னு அவர் சன்னதி கேட்ட மாதிரி செண்பக காடு அப்படி ஆச்சரியமா. குலசேகர ஆழ்வாருடைய தெய்வம் ராஜாதி ராஜனாக இருந்தும் பக்தி பண்ணி எல்லாத்தையும் வீதி அடிச்சுட்டு பகவானே கதின்னு வந்து பகவத் தியானம் பண்ண ஒரு ஆழ்வார். ஜெய் குலசேகர ராஜா கீ. சுவாமி ராமானுஜருக்கு குலசேகர ஆழ்வார ரொம்ப பிடிக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் கிளி மண்டபத்தை அழகா உட்கார்ந்து அதி விசேஷமா ஆச்சரியமா தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அங்க ஒரு கிளி வந்தது கீ 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 கீன்னு கத்தின்றே இருந்தது. உடனே ராமானுஜர் பாஜா கிளிய கூப்பிடுறார், இன்னமு தூட்டுகேன் இங்கே வாப்பைங்கிளியே, ஏ அழகான இளங்கிளியே இங்க வா, நமக்கு ஒரு இன்னமுதம் தர, இன்னமு தூட்டுகேன் இங்கே வாப்பைங்கிளியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான். ஸ்ரீரங்கத்தை பாடணும்னா குலசேகராழ்வார் தானே. தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலைவேன் முதலியவேல் தேரலற்போம் ஸ்ரீகள்லாம் மயங்கும்படியான அழகு படத்து தேரர் குலம் தேரக்குல சிக்காமணி பொன்னஞ்சிலைசே முதலியவேல் தேரலற்போன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. எங்கள் குலசேகரன் இந்த குலசேகர ராஜாவுக்கு மட்டும் அந்த முடியாத ஒன்று. இன்னைக்கு திருவிதாந்து ராஜாக்கள்லாம் சொன்னா எங்க குலசேகரன் அப்படிங்கிற அடியவர்களும் சொல்லுவா எங்கள் குலசேகரன். எல்லாருக்கும் அவாவா குலத்துக்கு சேகரன் சிக்காமணி யாருன்னா குலசேகரன். எங்கள் குலசேகரன் என்றே கூறு. குலசேகரான் சொல்றதே அமிழ்கம். நீ கீ கீ ரங்கா ரங்கா நாராயணெல்லாம் கத்தாதே, குலசேகரா குலசேகரா குலசேகரான்னு சொல்லு, அதுவே அமிழ்கம். இன்னமுகேன் இங்கே வாப்பைங்கிலே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலைசே முதலியதே தேரலற்போம் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. அப்படி அழகா குலசேகராழ்வார் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார், க்ஷத்ரிய வம்சத்தில் அவதாரம் பண்ணார், பகவானுடைய கௌஸ்துப வம்சம் அவதாரம் பண்ணி ராஜாவாகவும் இருந்தார், பக்தியிலையும் ராஜனா இருந்தார், லௌகீகத்திலையும் ராஜாவாக இருந்தார். எப்படி அவருடைய வைபவம். பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், தேய ஆழ்வார், திருமழிசி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்பா ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், இத்தனை ஆழ்வார்கள் அனுபவிச்சோம். பகவான் இப்படி பார்த்தான், எல்லா ஆழ்வார்களும் வரான், நாயகி பாவம் எல்லாம் இருக்கு. பகவான் பார்த்தான் நம்மள அம்மா மாதிரி யாராவது அனுபவிச்சா தேவை, ஒரு வாத்சல்ய பாவம் யசோத மாதிரி ஒருத்தர் வரணும். கலியுகத்தில் இந்த குட்டிக்குச்சா பாலகிருஷ்ண அனுபவம் இருக்கு பாருங்க, அது சுகம். எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா குட்டி கிருஷ்ணத்தை வயலோட நீல. இந்த கதை கேட்டுட்டு போறவாள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கிருஷ்ணநீல கேட்டாலா, ஆழ்வார்கள் வைபவம் கேட்டாலா, ராமாயணம் கேட்டாலா, பல குனிஞ்சு வினயத்தோட போனா ஆழ்வார்கள் வைபவம் பக்த சரித்திரம் கேட்டுக்கா கன்ஃபார்ம் தான். அழுதுண்டே போறா அப்படின்னா கட்டாய ராமாயணம் கேட்டுருக்கா. ஒரு துள்ளி குதிச்சுட்டு தானே சிரிச்சுட்டு போறானா சத்தியமா கிருஷ்ண கதை கேட்டுருக்கா. இந்த கிருஷ்ண கதை கேட்ட பைத்தியம் ஆயிடுச்சு. கிருஷ்ண பித்து பிடிக்கணும். கிருஷ்ணன் பரிபூர்ண அவதாரம், ராமவதாரம் பூரண அவதாரம். ஏன்னா மனுஷர்கள் வாழ வேண்டிய தர்மத்தை சொன்னால பகவான் தன்னுடைய ஈஸ்வர தன்மையை மறைச்சுட்டே இருந்துட்டார். தன்னை மறந்து சில இடங்கள்ல மட்டும்தான் பார்த்தார். ஆனா கிருஷ்ணவதாரம் பகவான் ஆதி வைகுண்ட நாராயணன் என்னெல்லாம் பண்ணுவாரோ அப்படியே நான் இப்படித்தான், என் சுபாவம் இவ்வளவுதான், நீ நம்பினா நம்பு, ஒத்துண்டா ஒத்துக்கோ, பிடிச்சா பிடிச்சுக்கோ, திட்டினா திட்டிக்கோ, கொஞ்சினா கொஞ்சிக்கோ, கெஞ்சினா கெஞ்சிக்கோ, நீ என்னவான பண்ணிக்கோ, நான் இப்படித்தான் இருப்பேன். தெய்வம் தன்னுடையதான சுவாவத்தை துளி கூட மாத்தாம வந்தெடுத்த அவதாரம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம், பரிபூர்ண அவதாரம். ஆழ்வார்கள் எத்தனை பேரும் சுதந்திர அவதாரம் கிருஷ்ண அவதாரம். என்னத்தவம் செய்தனை யசோதா தான், என்னத்தவம் செய்தனை கௌசல்யாவா கேட்கிறோம். மண்ணுபுகள் கோதலை தன் மணி வயது வாய்த்தவனை ஒத்துக்கிறோம். ஆனால் என்னத்தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்கிற ராமன்மூர்த்தி அம்மான்னு சொல்லலையா, ராமன் அம்மான்னு சொல்லலையா, கிச்சாவை அம்மான்னு சொன்னா அம்மா
பிச்சாக்கு மம்மன் தான் அப்படின்னு அம்மா அப்படின்னு பண்ணார் அத்தனா சொன்ன பொய் நம்பி பொய்யே பேசிட்டு இருப்பான். பொய் 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 வாய திறந்தா பொய்யுமே கிருஷ்ணவசா. ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் பேசுறோம், கிருஷ்ணவதாரத்து முதல் முதல்ல ஒரு வாக்கியம் பேசுறோம். யசோதை கேட்கிற மண்ண தெரியாதா பேர முதல் வாக்கியம் அல்ல ஸ்ரீ பகவான் வாச தசமஸ்கந்தத்தில் நாகம் பக்ஷிதவான் அந்த மா சாப்பிடவே இல்லம்மா. எல்லாரும் பொய் சொல்றா, சொல்றது இவன் தான் பொய், எல்லாரும் பொய்யன்றான். அதான் பெரியவா சொல்றா, கிருஷ்ணன் பேசிய பொய்யும் நமக்கு தஞ்சம். கிருஷ்ணன் பொய்யனா இருக்கிறனால நம்ம தப்பிச்சு நமக்காக பொய் கூட சொல்லுவார் சொல்றோம். அதனால எனக்கு பார்த்த பாரதியை பிடிக்கும். வாயுதை முடிக்கலாவே சத்தியம் பண்ணிட்டான், பீஷ்மருக்காக சத்தியத்தை கொண்டுட்டான். நமக்காக சத்தியத்தை விடுறா நமக்கு வேணும், சத்திய சொன்னா நம்மளோட சேர முடியாது, நமக்கெல்லாம் அசத்தியம் பண்ணா வரும். அதனால கலியுகத்துக்கு ஏக்க சுவாமி அப்படின்னா கலியுகம் வரதுன்னா கிச்சாவயம் பகவான் பார்த்தா. யசோதா மாதன் என்ன அனுபவிச்சாலே, நம்மளை அந்த மாதிரி பாடாட்டெல்லாம் பாடி நம்மளை கொஞ்சி முத்தம் கொடுத்து ஆடாட்டம் குட்டி என் சமத்துக்குட்டி என் சொல்லக்குட்டி மம்மன் சாப்பிட்றியா கால் வலிக்கிறதா என்ன குழந்தைக்கு அப்படின்னு நம்மளை கொஞ்சி கொஞ்சி பேசுறதுக்கு ஒரு ஆழ்வார் வந்தா தேவதையே ஆசை வந்து சுவாமிக்கு. பரமாத்மா ரொம்ப ரசித்தது யசோதையுடைய வாத்சல்ய பாவம். உடனே பகவான் ரீ பாதாரம், சரி யாரையாவது அனுப்பலாமே அப்படின்னு நினைச்சா கருடாவை அப்படி பெருமாள் இயக்கமா பார்த்தா சுவாமி அடியன் முடித்தான் அடியன் முடித்தான் 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 ப்ளீஸ் ஒரே ஒழுக்காது கருடாழ்வார் எத்தனை வசதி. பகவானுக்கு எப்பொழுதும் வாகனமா இருந்துண்டு பகவத் கைங்கரியத்தை பூரணமா செல்ல பண்ணக்கூடிய ஒருத்தர். எல்லாரும் தோழர்கள் யார் யாரையோ சமக்கிறோம், எதையோ சமக்கிறோம், குடும்பத்தெல்லாம் சமக்கிறோம், கருடாழ்வார் நாராயணன் மட்டுமே சுமக்கிற. அவர் அது சடகு அடிச்சார்னா சாம அகர்வன வேதங்களுடைய அந்த சந்தத்தெல்லாம் கேட்கும் கருடாழ்வார். அத்தியூரான் பிள்ளை பூர்வான் இன்னைக்கு எதிரா விசேஷம்னா கருட தேவரான விசேஷம், அவதிருப்பதி கருட தேவர், திருநாங்கூர் பதினோரு கருட தேவர், ஸ்ரீவல்லிபுத்தூர் அஞ்சு கருட தேவர், திருக்குறுங்குடி அஞ்சு கருட தேவர், இது இல்லாம ஒரு கருட சேவ சர்வசிரேஷ்ட நம்ம வரதராஜனோட கருட தேவர். கருட சேவன்னா வரவன் தான் அத்தியூரான் பிள்ளை ஊர்வான் என்ன கூட்டம். வரதராஜன் கருடன் வரார் அப்படின்னா நிஜமாவே அச்சோ அச்சோ அப்படியே பறந்து மேல போயிடலாமா தோணும். அதுவும் ஆச்சரியமா இருப்பார். திருவல்லிக்கேணி கண்டேரே ஆணையின் தேரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்றாடி கொத்தானி திருவல்லிக்கேணி கண்டேரே. கஜேந்திரவர்தனை பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி போகணும். அந்த 365 நாளும் கருதவே 365 நாளும் கருதவே திருவல்லிக்கேணியில அங்க கஜேந்திரவர்தன ஒரு சுவாமி உண்டு. மூலவரே கௌரவர்தன ஒரு சுவாமி இருப்பார். கல்லிடை குறிச்சி எத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு தெரியும் தாமரவன் யாத்திரைகள் அழகான ஒரு இடம். அங்க ஒரு வராகர் உண்டு, ஊர் முழுக்க ஸ்மார்த்தான ஐயங்காரே கிடையாது, ஆனா பெருமாள் ஐயங்கார் பெருமாள் வராகர் கொண்டாடுற முழுக்க ஸ்மார்த்தாதான். அவளுக்குலாம் ஒரு பழக்கம், ஆற்றை எது நடந்தாலும் முதல்ல வராகருக்கு ஒரு கருடம் தேவை, நிச்சயதார்த்தமா வராகர் கருடம் தேவை. பயலுக்கு இன்ஜினியரிங் கிடைச்சிருந்தா கருடம் தேவை, பயலுக்கு கல்யாணமா கருடம் தேவை, ஆற்றை குழந்த பிறந்திருந்தா கருடம் தேவை, எல்லாம் அவளுக்கு வந்து வராகருக்கு ஒரு திருட சேவை பண்ணி ஆச்சுன்னா எல்லாம் நடக்கும். அப்படி ஒரு திருட விசுவாசம் அவளுக்கு அந்த வராக சுவாமி நடக்கும். எப்ப பார்த்தாலும் திருட சேவை அடைஞ்சுட்டே இருக்கும். கல்லிடை குறிச்சி வராக சுவாமி ரொம்ப அழகா இருக்கும். திருட சேவை பகவானுக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய அவர் திருடாள். அதனால பகவானை பார்த்து கையை கூப்பிட்டாரா, சுவாமி அடியேனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணப்படாதா அடியேனும் அப்படி பூமி இருக்கிறது தமிழ் பாசுரம் எல்லாம் பாடுவேன். இவ்வளவு பேர் பாடுறதுலாம் கேட்ட நன்னா இருக்கும். எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா தேவதையே, ஏன்னா அவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணிருக்கா திருடாழ்வார். யசோதா மாதாவுடைய வாத்தல்யத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு யசோத சொல்றா பாந்தேன் பிருந்தாவனத்துக்கு போய் வெயில விளையாடப்படாது கருத்து போயிடுவேன்னு சொல்லுவான். கிருஷ்ணன் சொல்லிச்சு அம்மா ஊர் எல்லாம் சிரிக்கிறாமா, இதுக்கு மேல கருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க எல்லாம் கருப்பே கிடையாது, கிச்சாவே கரிச்சா முடிஞ்சு அம்மாவாசை இருட்டு மை கருப்பு அப்புறம் நம்முடைய அஜ்ஞானம் இருட்டு உலகத்துக்கு எல்லா கருப்பையும் ஒன்னா சேர்த்தா கூட கிச்சாவோட கருப்புக்கு சமானம் தான். அட்டை கல் முன்னாடிதான் அந்த சிக்கு புக்கு வண்டி ஒன்று உண்டு கூட்ஸ் வந்து எல்லாம் ஒரு இன்ஜின் கரி இன்ஜின்
அதுல எப்படி எட்டி பார்த்து தலையை வச்சோம்னா முகம் கருப்பாது. அந்த மாதிரி கிட்டாவை பார்த்தாலே கருத்து வச்சு அவ்வளவு கருப்பு. அவன் மூச்சு காட்டு மேல பார்த்தாலே கருத்து போயிடும். அவன் அட்டகை கரிச்சான் குஞ்சு ராத்திரிய செதுக்கி விட்டா அதான் கிருஷ்ணன். இருட்டோட இருட்டா நின்னா நான் கண்டே வைக்க முடியாது. கோவில வள கருத்துட்டு பாருங்க பெருமாள் எங்கே இருக்காது இருக்கும் ராத்திரினாரு சுவாமியே இல்லையே இருக்கும் அவ்வளவு இருக்கு சன்னங்களே ஒரு கருத்து. ஆனா அதான் சொல்றாரு குழந்தைகள் கருமணியை அவர் அங்கனால இந்த தைல காப்பு எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். அம்மா பயமாவே அது கருப்பு ஒட்டிட்டு இருப்போம் மேல அவ்வளவு கருப்பு. இந்த பத்மநாபருக்கு எல்லாம் வஸ்திரம் சாப்பிடுவா சாப்பிட்டு எடுத்தா கேரண்டியா கருப்பு ஒட்டிட்டு இருக்கும். எங்கிட்ட ஒரு வஸ்திரம் இருக்கு பெருமாள் பிரசாத் பானிஷ் போட்டாச்சு உலகத்துக்கு எல்லா வருஷமும் போட்டாச்சு இன்னி வரைக்கும் அந்த கருப்பு மட்டும் போகவே அப்ப பார்த்து வந்து எவ்வளவு கருப்பா இருப்பாங்க சொல்லிட்டா குழந்தை வெயில் அடையாதா செத்து போயிடுவாய். அம்மா கிண்டல் பண்ணாத கோபிகள் எல்லாம் சிரிக்கிறா அவளுக்கு என்ன தெரியும் நீ லேச கொஞ்சம் மாநர அப்படின்றாரு லேச கொஞ்சோண்டு மாநிலடா நீலாம் கருப்புல சேர்த்தி இல்லடா பகவான் சிரிக்கிறான் நான் கருப்புல சேர்த்தி இல்லைன்னா நீங்க எல்லாம் என்ன கலருதா அப்படின்னு அவ்வளவு கருப்பு. கருணாவல் பழத்தை விட கருப்பு கருணாவல் பாம்பை விட கருப்பு கருப்பை டிஃபைன் பண்ண முடியாத ஒரு கருப்புனா கிருஷ்ணனுடைய கருப்பு அவ்வளவு கருப்பு. ஆனா எல்லாருக்கும் கருப்பு பிடிக்கும் தலைமுடி மட்டும் கருப்பா இருக்கணும்னு ஆசைப்படும். எல்லாருக்கும் பகலை விட ராத்திரி தானே பிடிக்காது. கருப்புக்கு ஒரு பலம் உண்டு எல்லா வர்ணங்களை விட கருப்பு பலமுடைய வர்ணம். கருப்போட எந்த கலரை சேர்த்தாலும் ஒரு கலர் கொண்டு வந்துட முடியும். கோவில்கள்ல மூர்த்திகள் கூட கருப்பு ரூபத்தை தானே இருக்கா கருப்பு அவ்வளவு பலமுடைய ஒரு வர்ணம். இந்த ராத்திரியை கருத்துக்க சரடி இப்படி போட்டா உலகம் அழிஞ்சிடும்ன்ற அவ்வளவு பலமுடையது கருத்து. அதனால யசோத சொல்லிட்டா அந்த குழந்தை போய் பிருந்தாவனத்தை விளையாடுறான். விளையாடும் பொழுது யசோத சொல்லி இது மறந்து போயிருக்கு வெயிலையே விளையாடுறோம். அப்ப இந்த கருடாள் தன் தலையை அப்படி விரிச்சிருந்து கிருஷ்ணன் அப்படி பறக்கிறார் மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை கருத்து பேடப்படாதுன்னு தன் சரகை விரிச்சுண்டு கிருஷ்ணன் எப்படி ஓடுறோம் அதுக்கேற்ற மாதிரி போறான். அவன் மேல வெயில் பண்ணப்படாது அப்படி ஒரு கைங்கரியம் பண்ற கருடா கஜேந்திரன் ஆதி மூலமேனு கத்தினவன் பெருமாள் கருடன் மேலதானே வரார். கர்த்தன பிரஜாபதியை பார்க்கறதுக்கு கருடன் மேலதானே வரார். நிறைய இடங்கள்ல சுவாமி கருடன் மேல வராருன்னா தான கிடைக்கிறது பாகவத முதற்கொண்டு ஸ்ரீமத் ராமாயணத்தை ராமவதாரம் வேணும்னு திருப்பாக்கிறதே வாழலாம் பிரார்த்திக்கும் பொழுது பகவான் கருடாரூடனாக வந்தான் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. அதனால பகவான கருடன் மேல பார்க்கறது பெரிய புண்ணியம் பெரிய பாக்யம் ஜம்முன்னு இருப்பார் குருடாரு. அதனால அழகா பகவான் பார்த்தா நல்ல உத்தமமான பக்தர். அதனால குருடாழ்வாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். நேர குருடாழ்வார் வந்தா பாரத பூமியில ஜோரா தமிழக அரசுடைய சிம்பிள் இருக்க பெரிய கோபுரம் ஸ்ரீவில்லி புத்தூர் தமிழக அரசு இன்னும் காப்பாற்றிருக்கிறது ஸ்ரீவில்லி புத்தூர் தான். இவா சித்தையை சரியா மாற்றட்டும் எதை எதிரான மாற்றட்டும் தெய்வம் இல்லைன்னு சொல்லட்டும் ஆனா முத்திரை அழிக்கும் பொழுது ஸ்ரீவில்லி புத்தூர் கோபுரம் முத்திரை தான் தமிழக அரசுடைய முத்திரை. இன்னி வரைக்கும் அந்த ஸ்ரீவில்லி புத்தூர் கோபுரம் ஜம்மனு நிமிர்ந்து நிற்கும். அவ்வளவு அழகான ஒரு இடம் ஸ்ரீவில்லி புத்தூர். படப்பத்திர சாயி ஆளிலை கீழ் கொண்ட பெருமாள் கலர்ஃபுல்லா ஒரு பெருமாளை பார்க்கணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாய் திருத்தங்கள் சிவகாசி பக்கத்துல திருத்தங்கள் திவ்யதேசம் நின்றநாதன் அவரு கலர்ஃபுல்லா இருப்பார். திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி வரிவழங்கிய நம்பி கேட்கவே நான் இவெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லான பெருமாள். பச்சை மாமலை ஊசி பவளபாய் கமல செங்கன் அப்படியே இருக்கும். அது ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாய் பார்த்துட்டே இருக்கலாம் அமக்கலமா இருப்பார். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிராமண குளத்துல அழகா குழந்த பறந்து விடுச்சு. பகவானத்திலேயே சித்தம் உடையதா இருந்ததுனால விஷ்ணு சித்தம்னு பேர் வச்சுட்டான். நமக்கெல்லாம் பேர் வச்சா டிவி சித்தம் நியூஸ் பேப்பர் சித்தம் இப்படிதான் பேர் வச்சு. அவர் விஷ்ணு இடத்திலே சித்தம் வச்சதுனால விஷ்ணு சித்தம் அப்படின்னு திருநாமத்தை வச்சுட்டான். பிராமண குலம் அழகா வேதபாவன் எல்லாம் அனுப்பினான் ஒன்றும் புரியல என்னடா இது ஏதோ நீட்டி முழக்கி ஏதோ சுரம் சொல்றா நமக்கோ வரமாட்டேங்கிறது. நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு லௌகீகமான ஸ்கூல்ல படிக்க தெரியாத உருப்படாதவாத வேதம் போவான் அபிப்பிராயம் ரொம்ப தப்பான அபிப்பிராயம். இது தண்டம்னு தெரிஞ்சதாக அது போவோம்.
இது பிரயோஜனப்படாது தெரிஞ்சதாக வேதபாட சாதகம். வேதம் சொல்றதா ஜெயிக்க முடியாது, வேதம் சொல்றதா தான் ஜெயிக்கும். வேதம் முகத்தி அழியாதது, பிரளயத்துல கூட அழியாத ஒண்ணு வேதம். வேதம் சொல்லாத விஷயம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் சொல்லிருக்கு. ரிக்வேதத்துல இன்னைக்கும் ஒரு ஆகாய விமானம் எப்படி பண்ணணும் டெக்னிக்கெல்லாம் சொல்லிருக்கு, நிறைய இருக்கு. வேதம் எல்லாம் சொல்லிருக்கு. சந்திரனோட மண்ணு கலர் என்ன வரைக்கும் சொல்லிருக்கு. சந்திரமசி கிருஷ்ணம், சந்திரனோட மண்ணு கருப்பா இருக்குன்னு அதர்வண வேதத்துல இருக்கு. பிராணம் ஏகம் அங்கிருக்கு. அழகா ஜலத்துடைய கெமிக்கல் காம்பவுண்ட் சொல்லுவாங்க, H2O சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ஒரு பங்கு, மற்ற வாயு ரெண்டு பங்கு, பிராணம் ஏகம் மஞ்சள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வேதத்து எல்லாமே ஒரு சயின்ஸ் தான். வேதம்ன்றது உத்தமமான சயின்ஸ். ஆனா இவருக்கு அது வரல, என்னடா அப்படின்னு பார்த்தா பெருசா வேதம் போய் படிக்கல. ஆனாலும் பகவான் அடையணும்னு ஒரு ஆசை, அப்படி தேடி தேடி பார்க்கிறார். ராமாயண வாசு பாதான், பாகவன் வாசு பாதான், பாகவத்தை ஒருத்தரை பிடிச்சுட்டார். சுதாமான்னு ஒருத்தன் மலாகாரம். ஆச்சரியமா பகவான் கிருஷ்ணன் மதுராவுக்கு போறான். மதுராவுக்கு போய் அங்கே சுத்தி இந்த கிடக்கிறான். ஒரு வண்ணான பார்த்தோம், தலையெல்லாம் பிச்சு போட்டு அவன் கிட்டே இருக்க ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுட்டு நேர இந்த சுதாமான்ற மாலாகாரன் வீட்டுக்கு போறான் பகவான். இந்த மாலாகாரன் வீட்டுக்கு போனான்னு அவன் தெரிஞ்சு போயிருக்க ஸ்வயம் பரபிரம்ம பரமாத்மான்னு சொல்லி விற்கிறதுக்காக வச்சிருந்த கட்டி வச்ச எல்லா மாலையும் பெருமாள் கழுத்தலையும் பலராமன் கழுத்தி மாற்றி மாற்றி போட்டான். போட்ட உடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் வம்சத்தாருக்கும் இக பர சுகம் மோட்சம் எல்லாம் தந்தோமுட்டான். ஒரு நாலு மாலையை போட்டு மோட்சம் அடைக்கும் வாங்கிட்டான். விஷ்ணு சித்தர் பார்த்தார், இது என்ன இருக்கு, இதுதான் நமக்காக வடபத்திர சாயிக்கு ஒரு நந்தவனம் அமைப்போம், டெய்லி மாலையை போடுவோம், இந்த மாலையை கொண்டு மோட்சத்தை அடைஞ்சிடலாம். நாலு மாலை பெருமாளுக்கு ஒரு மாலை சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த ஆசையோட இந்த சிரத்தையோட நம்மளை மாதிரி முந்தானைக்கு பூவை நேர்த்தி வாங்கி பிரிச்சில் வச்சு நாளைக்கு சாப்பிடக்கூடாது. அப்பப்ப நாமே பிரிச்சு நாமே ஆசையா கொடுத்து அதுல அகம்பாவம் இல்லாதபடி நான் டெய்லி பகவானுக்கு மாலை சாப்பிட்றேன், வெள்ளிக்கிழமை 20 ரூபா வாங்குறது. யார் உங்க கதையை கேட்டா, நீ 20 முறை சாப்பிட்டா சாப்பிடுவோம், 200 முறை சாப்பிட்டா சாப்பிடுவோம், 2 புஷ்பம் சாப்பிடுவோம், எதுவா இருந்தாலும் பக்தியோட கொடுத்தா சுவாமி எடுத்துப்பார். நீ ஊரடங்கா 20 முறை தமால் அடிச்சுட்டு இருந்தா அந்த மாலையை பகவான் உகப்பா ஏற்றுக்கிறது இல்லை. நீங்க வேணா கழுத்துல சாப்பிடலாம், பெருமாளுக்கு அது உகப்பா இருக்கா. ஆசையோட அன்போட ஆத்மார்த்தமா கொடுக்கிற புஷ்பங்களை மட்டும்தான் சுவாமி ஸ்வீகரிக்கிறா. நன்னா ஞாபகம், அதுதான் அவசியம். ஆத்மார்த்தமா கொடுக்கும் சத்திரம் புஷ்பம் பலம் கோயம் யோமே பக்தியா பிரயட்சதி சதகம் பக்தி பகதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. அன்போட கொடுத்தா ஏற்கனவே குருவாயூரத்தில் ஒரு பக்தை இருந்தா மஞ்சுளானது, அவள் பகவானுக்கு மாலை கட்டி இருக்கிறவள் தான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் கொண்டு வரத்துக்குள்ள கோவில் கதவை அடைச்சுட்டா, ஒவ்வொரு அழுது இருக்கா. அப்ப பூந்தான் ரொம்ப உத்தமமான பக்தர், சம்ஸ்கிருதம் தான் தெரியாத ஒரு மூட பக்தர். ஏமா அழகா எல்லா இடத்துலையும் பெருமாள் தான் இருக்கா. இந்த மரத்துல சாப்பிட்டு போனது அவ்வாறு நடந்த மரத்தை குருவாயூரத்தனை வச்சு மாலையை சாப்பிட்டு போயிட்டார். அடுத்த நாள் கதம் நிர்மாலயத்துக்கு பார்த்தா எல்லா மாலையும் வந்து கொடுத்து ஒரு மாலையை மட்டும் கழட்ட முடியல. பார்த்தா இவள் முன்னாடி நாள் மரத்து மேல சாத்தினாலும் அது குருவாயூரத்தை கழுத்து போட்டு இந்த மாலையை கழட்டவே முடியல. அடுத்த நாள் இவ வந்து பார்த்த பிறகு எல்லாரும் ஒத்துண்ட பிறகுதான் அந்த மாலை கழந்து முடிஞ்சு. பக்தி, நம்ம பக்தி பண்றது உலகத்துல பிரகடனப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துக்கு என்ன, உலகத்தில் 50 பேர் நம்ம பக்தர்கள் சொன்ன மோசம் கிடைச்சிருந்தோம். ஒரு 100 பேர் வந்து நம்மள பக்தர்கள் இந்த ரேஷதாரியும் சொல்றதுனால பகவான் நம்ம ஒதுக்கியா வச்சிருந்தோம். பக்தின்றது நமக்கும் பகவானுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, யாருக்கும் இடம் கிடையாது. நம்ம பாடி நம்ம பகவான் அனுபவிப்போம் இவ்வளவுதான். ஒரு சின்ன குழந்தை பொம்மை வச்சு விளையாடுறதுன்னு எவ்வளவு ஆசையா எல்லாருக்குமே. இந்த சின்ன குழந்தையுடைய காரியம் இருக்கு, ஏன் தெரியுமா, அது அடுத்த மாதிரி எதையும் பண்றதுங்க. தான் என்ன அனுபவிக்கிறதோ பண்ணிட்டு இருக்கு ஸ்பான்டேனியஸா. இவ கொண்டாடணும்னு ஒரு காரியம் பண்றதுல பக்தி. அது போல டிவி பார்க்கலாம், கிருப்பா டிவி பார்க்கலாம், ஒரு மாதிரி தப்பா நினைச்சுமா நான் பார்த்து அடுத்தவா வந்தது கூட தெரியாம பார்த்து தன்னை மறந்து பார்க்கணும். அந்த மாதிரி தன்னை மறந்து தெய்வத்தை அனுபவிக்கும் எவ்வளவுதான். இது வேற எதுவும் ரூலே கிடையாது பக்தி, நீங்க உங்க பகவான் அனுபவிக்கிறேன். இவள் அந்த மாதிரி மாலை கட்டி மாலை கட்டி மாலை கட்டி
வடவெருந்து கோயிலுடையான் வடபத்ர சாயி ஆளிலை கண்ணனுக்கு நித்தியம் சாத்தி நிற்கார். பகவான் மயர்வரம் மதிநலம் கொடுத்துட்டான். கொடுத்தது மட்டும் இல்லை, ஜோரா அவருக்கு விதவிதமான லீலைகளையும் காட்ட ஆரம்பிச்சுட்டான். கிருஷ்ண லீலை அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழிதான். பாகவதத்துல காண கிடைக்காத விசேஷமான லீலை எல்லாம் பெரியாழ்வார் பாசுரங்கள்ல வந்து விழும். பாலகிருஷ்ண லீலைனா பெரியாழ்வார் சொல்றதுதான். அந்த லீலைகள் ஆண்டாள் கல்யாணம் இதெல்லாத்தையும் நாளை அனுபவிக்கும். நான் நினைச்ச 12 ஆழ்வார்கள் முடிச்சிருவோன்னு நினைச்சேன். அது என்னமோ இதெல்லாம் அயோத்தியானந்தம் ராமன் பொறுமையாயிருக்கார். என் குற்றம் இல்லை. அதனால நாளைக்கு பெரியாழ்வார் பாசனங்கள், பெரியாழ்வார் அனுபவங்கள், ஆண்டாள் கல்யாணத்தோட இந்த வைபவத்தை பூர்த்தி பண்றோம். திருப்பான ஆழ்வார், சந்திரடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார்லாம் திரும்ப எந்த அசுரவேத மகாமண்டலம் ராமச்சந்திரமூர்த்தி அருகிரகம் வந்தானோ அவன் ஆசைப்படுறானோ அப்ப திரும்பவும் சொன்னேன். நாளைக்கு ஆண்டாள் கல்யாணத்தோட பூர்த்தி பண்றோம். ஜம்முனு பத்தாவதுதான் முடித்திருந்து சர்வாபர பூஷிதையாக சர்வாபர பூஷிதனாக பல 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 பாவமாலாம் வளர்க்கிறார். அல்ப மனுஷா கல்யாணத்துக்கே கிளீனா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா ஜம்முனு அலங்காரம் இருக்கிறோம். அந்த மாதிரி சூழகமே தோள்களையே தோளே திரிப்பூவே பாதகமே என்றனையே பல்கலனும் அணிந்துட்டு பட்டாடு உடுத்திண்டு அவாவ ஆத்திலிருந்து பார்த்தோடு கூட நீட்டையும் முழுமை வழிவாக கொண்டு வந்துட்டு அவாவ சாப்பிட்டு போகும். அதெல்லாம் நாங்கள் கடமை வரணும். பக்தியை தெரியும் அனுபவிப்போம். நீதி விஷயம் நான் Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Jai Satguru Maharaj Ki Samasta Bhagavad Ko Govinda Naam Sankirtan Jai Janaki Kanta Smaranam गोपिका जीवन स्मरण आर्वार त्रिवेदिगले शरण आंदाय त्रिवेदिगले शरण यंबर्मार त्रिवेदिगले शरण सर्वं गुरुवर्पणम् जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मा जय श्री भारत माता की जय श्री भारत माता की जय श्री भारत माता की समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ॐ शान्ति 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 जय श्री इन्दु माता की எனக்கு திருப்பி நான் எக்ஸ்டன் பண்ணிட்டேன். என்ன